ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். திருநெடுந்தாண்டகத்திலே 27வது பாசுரம் வரை அனுபவித்துள்ளோம். மேலே 28வது பாசுரத்திலிருந்து பார்க்க வேண்டும். பெரியவாச்சான் பிள்ளை 28வது பாசுரத்துக்கு அருளியுள்ள முன்னரே முதலிலே அனுபவிப்போம். தென்னிலங்கை அரண் சிதறி என்று தொடங்கக்கூடிய பாசுரம். நம்மாழ்வார் வைகல் பூங்கொழி வாயிலே தூத பிரேஷனம் பண்ணி அனந்தரம் அவன் வந்து முகம் காட்ட காணாமையாலே பிரணய ரோஷம் தலையெடுத்து ஊடினார் போலே. இப்போ திருமங்கையாழ்வார் உடைய அனுஷ்டானத்துக்கு நம்மாழ்வாரே உதாரணமாக காட்டுகிறார். நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே 4 பதிகங்களிலே தூதுவிட்டார். அதிலே வைகல் பூங்கழிவாய் என்கிற பதிகத்திலே வைகல் திருவன்வண்டூர் வைகுமி ராமனுக்கு என்று திருவன்வண்டூர் திவ்யதேசத்திலே தூதுவிட்டாலும் அந்த பதிகம் ராமன் எம்பெருமானுக்கு தூதாகவே சொல்லப்படுகிறது. அப்படி ஆழ்வார் பராங்குஷ நாயகியாக எம்பெருமானுக்கு தூதுவிட்டார். அப்படி தூதுவிட்டும் எம்பெருமான் வந்து முகம் காட்டவில்லை. அதனாலே பிரணய ரோஷம் தலையெடுத்து ஊடினார், ஊடலை காண்பித்தார். ஊடல் என்பது காதலர்களுக்கு நடுவே நடக்கக்கூடிய ஒரு பிணக்கு. இங்கே இவளுக்கு பரங்குச நாயகிக்கு எம்பெருமான் தூது அனுப்பியும் வரவில்லையே என்று மிகவும் கோபம். அதனாலே இனி இந்த எம்பெருமான் என்னிடத்திலே வந்தாலும் அவனை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அந்த எம்பெருமான் கண்ணனாக வருகிறான். அப்பொழுது இவள் பரங்குச நாயகி மின்னடை மடவார்கள் என்று அந்த பதிகத்திலே ஊடினாள். அதே போல இவரும் திருமங்கை ஆழ்வாரும் கீழே 2 பாசுரங்களிலே தூதுவிட்டார். ஒரு பாசுரத்திலே வண்டை தூதாக விட்டார், அடுத்த பாசுரத்திலே நாரையை தூதாக விட்டார். இப்படி தூதுவிட்டும் எம்பெருமான் வராததாலே இவரும் எம்பெருமானிடத்திலே ஊடுகிறார். தூத பிரேஷனம் பண்ணும்படியான ஆற்று அமைக்க அவரையே ஒரு விசேஷமிடையே பிரணய ரோஷம் ஆகிறது. பிரணய ரோஷம் என்றால் இந்த ஊடல். இது தூது விடுவதற்கும் தூது விடுவதே மிகவும் துன்பமான நிலையிலே அந்த விரகத்தாலே பெருமாளை பிரிந்திருக்கக்கூடிய அந்த சமயத்திலே இருக்கக்கூடிய நிலை. அது மிகவும் துன்பம், உச்சமாக இருக்கக்கூடிய நிலை. அதற்கும் மேலே இருக்கக்கூடிய நிலைதான் பிரணய ரோஷம் என்கிறது, இந்த ஊடல் என்கிறது. ஏன்னா நாம் விரும்பக்கூடிய ஒருவரிடத்திலே நாம் கோபப்படுவது என்பது அந்த நிலை என்பது மிகவும் துக்கத்திலே எல்லையாக இருக்கக்கூடிய நிலை என்று காட்டுகிறார். அப்படி அந்த நிலையிலே இவருக்கு மனப்பிரசாதம் பிறந்து தெளித்து நம் ஆற்றாமை இருந்தபடியாலும் தூத பிரேஷனம் பண்ணுகையாலும் சுப நிமித்தங்கள் செய்கையாலும் அவன் வரவு தப்பாது என்று நிர்ணயித்து. இந்த இடத்துல என்ன ஆகிறது என்றால், அப்படி இவளுக்கு எம்பெருமானிடத்தில் கோபம் இருக்கிறது. அந்த சமயத்திலே நமக்கு ஆற்றாமை அதிகமாக இருக்கிறது, துன்பம் அதிகமாக இருக்கிறது. தூதாக இந்த வண்டையும் நாரையும் அனுப்பியுள்ளோம். சுப நிமித்தங்களும் நமக்கு தெரிகிறது. அதனாலே எம்பெருமான் கண்டிப்பாக வந்துவிடுவான் என்று நினைத்தாள். அவன் வந்தால் முகம் கொடுக்க கடவமல்லோம் என்று அத்யவசித்தாள். அதாவது என்ன நினைத்தாள் என்றால், அப்படி எம்பெருமான் நம்மிடத்திலே வரும்பொழுது நாம் அவனிடத்தை பேசக்கூடாது என்று இங்கு நினைக்கிறாள். இதுக்கு என்ன காரணம் என்றால், அவனுடைய சம்சலேஷமானது அவனுடன் கூடியிருப்பது விசேஷத்திலே தான் முடியும். எப்படியுமே எம்பெருமான் நம்முடன் கூடியிருந்தாலும் நம்மை பிரிந்து போய்விடுவான். அதனாலே இன்னொரு முறை நாம விசேஷத்துக்கு இலக்காக கூடாது. நாம் இன்னொரு முறை எம்பெருமானை பிரிந்து நம்மாலே
தவித்திருக்க முடியாது என்று நினைத்து அவனை பிரிந்து துன்பப்படுவதை காட்டிலும் அவன் வந்தால் அவனிடத்திலே நாம் முகம் காட்டாமல் அவனிடத்திலே கோபத்துடன் இருந்து நம்மையே நாம் அவன் முன்பே முடித்துக் கொண்டு விடுவோம், முடிந்து பிழைத்து விடுவோம், முடிந்து பிழைத்து விடுவோம் என்று பொதுவாக வியாக்கியானத்தில் சொல்வார்கள். முடிந்து பிழைத்தல் என்றால் நம்மை முடித்துக் கொண்டு நாம் இந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு விடுவோம் என்று நினைத்தாள். அப்படி தான் தாமே முடிய நினைப்பார். வெற்றிலை தின்பது, பூச்சூடுவது, சிரிப்பதாமா போலே அகவாய் அழியா நிற்க செய்தே இவள் தெளிந்திருக்க. அதாவது பொதுவாக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கக்கூடியவர்கள், சரி நாம் நம்மை நாமே முடித்துக் கொள்வோம் என்று இருப்பவர்கள் அந்த சமயத்தில் ரொம்ப இன்பத்தை வெளிப்படுத்துவார்களாம். அப்படி செய்யாமல் இவள் தெளிவாக இருந்தால், தெளிவாக இருப்பதை பார்த்து அந்த தோழியானவள் என்ன சொல்கிறாள், பிரணய ரோஷம் தலையெடுக்கும்படியான ஆற்றாமை செல்லா நிற்க செய்து நிச்சங்கமாக இவள் தெளிந்திருந்தாள். இதுக்கு ஹேதுவன் என்று பார்த்து, பிரணய ரோஷம் தலையெடுக்கும்படியாக, அந்த பிரணய ரோஷம் அந்த கூட அந்த ஊடல் வரக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய இவள் இப்படி தெளிவாக இருக்கிறார்களே, இருக்கிறாளே இவள், எப்படி இந்த மாதிரி இருக்கிறாள், இதுக்கு காரணம் என்ன என்று கேட்டு என்று பார்த்து பரகாலனாகிய இவள் கேட்கிறாள், தோழியானவள் கேட்கிறாள், உன்னுடைய நெஞ்சிலே என்ன நடக்கிறது இப்பொழுது என்று கேட்க, அதற்கு இவள் பதில் சொல்கிறாள் பரகாலனாகி, அவன் வந்தால் பண்டு போலே முகம் கொடுக்க கடவன் அல்லேன், நான் எம்பெருமான் என்னை பார்ப்பதற்காக வருவான், இப்பொழுது அவன் வரும்பொழுது நான் அவனை பார்க்க மாட்டேன், அவனுடன் பேச மாட்டேன், அவனுடைய சந்நிதியிலே அவன் இருக்கும் பொழுதே நான் அவன் முன்பே என்னை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன் என்று இவள் சொன்னாள். அதை கேட்டு அந்த தோழியானவள் சொல்லுகிறாள், இப்படியெல்லாம் நீ நினைக்கலாமா, மலையோடே போய் யாராவது மல்லர்கள் சண்டை போடுவார்களா, உபய விபூதிநாதனான எம்பெருமான் அவன் சர்வசக்தியாக இருக்கிறான், அவனிடத்திலே அபலையான நீ எப்படி போய் எதிரிடுவது, எப்படி சண்டை போடுவது என்று கேட்கிறாள். இப்ப தோழியை விட இவளுக்கு அதிகமாக ரோஷம் இருக்கிறது, அந்த பிரணய ரோஷம், ஏன்னா இத்தனை இவள் செய்தும் எம்பெருமான் இவளை வந்து பார்க்கவில்லையே என்று வருத்தத்துடன் இருக்கிறாள். இருந்தாலும் அந்த சமயத்திலே தான் இவளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று எண்ணி பிரணயிகளோடு செய்யும் முத்தை பிரபுக்களோடு செய்ய கடவதோ என்று கேட்கிறாள். அதாவது நாம் ஏதோ காதலன் காதலி என்றால் நாம் இப்படியெல்லாம் செய்யலாம், ஆனால் அவனோ இந்த ஜகத்துக்கே பிரபுவாக இருக்கக்கூடியவன், அவனிடத்திலே போய் இனி இதை செய்யலாமா என்று கேட்க, அதற்கு இவள் சொல்லுகிறாள், அவன் அவருடைய பிரபுத்வமும் நாடாளும்படியும் என் கையிலே படும் பாடை நீ பாராய், அவர் எப்படிப்பட்ட பிரபுவாவான இருக்கட்டும், எங்கிட்ட வரும்போது அவர் எப்படி எங்கிட்ட பாடுபடுறார் என்பதை நீயே பார் என்று தன்னுடைய தோழியிடத்திலே அவள் சொல்லுகிறாள். அப்போ இந்த தோழியானவள், சரி இவள் இப்படி இருந்தாள் என்றால் இவள் முடிந்து விடுவாள் போல இருக்கிறது, இவளை முடியாமல் நாம் காக்க வேண்டும் என்று பார்த்து அவனுடைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லலாம் என்று ஒவ்வொரு விஷயமாக எடுத்து சொல்லுகிறாள். அதை கேட்டு பரகாலனாகி அந்தந்த விஷயங்களை திருப்பி சொல்லுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அதாவது ஆசிரியருக்கு அவன் முகம் கொடுக்கும்படி இது கான் என்று சொல்ல, அவன் எம்பெருமான் எப்படியெல்லாம் தன்னுடைய அடியவர்களை ரட்சிக்கிறான், அவர்களுக்கு எப்படி தான் வந்து சேவை சாதிக்கிறான் என்று ஒவ்வொரு விஷயமாக எடுத்து சொல்ல, அப்பொழுது இவள் சொல்லுகிறாள் பரகாலனாகி, அதெல்லாம் அவன் செய்யறான், ஆனா அதெல்லாம் பகட்டு, மற்றவர்களை மயக்குவதற்காக அவன் செய்யக்கூடிய செயல் இது, நான் முடியாமல் இருக்க மாட்டேன், என்னை நானே முடித்துக் கொள்வேன் என்று சொல்ல, அந்த அனுபவத்தை காட்டக்கூடிய பாசுரம் தான் இது என்று வியாக்கியானத்தை காட்டுகிறார். இதிலே ஒரு உதாரணத்தை காட்டுகிறார். அதாவது பிரணயினியான இவளை ஒழிய தோழிக்கு ரோஷம் தலையெடுக்க கூடுமோ எனில், அதாவது இவளுக்கு துன்பம் வரலாம், ஆனா தோழிக்கு இவ்வளவு துன்பம் வருமா, இவ்வளவு கோபம் வருமா என்று கேட்டுக்கொண்டு அதுக்கு ஒரு உதாரணத்தை காட்டுகிறார். பெருமாளும் பிராட்டியும்
சேர்ந்திருக்கும் பொழுது வால்மீகி பகவான், அதாவது இது திருவடி மூலமாக இந்த வாக்கியம் வருகிறது. அதாவது திருவடி பிராட்டியை பார்த்துவிட்டு வந்தாயிடுத்து. அப்போ பெருமாளை பார்த்தவுடன் இப்படிப்பட்ட பிராட்டியை பிரிந்து இவன் பெருமாள் துன்பத்திலே அழியாமல் இருக்கிறாரே, உடலை வைத்துக் கொண்டிருக்கிறாரே, இப்படியெல்லாம் இருக்கிறாரே என்று திருவடி அந்த இடத்திலே வருத்தப்பட்டதாக அங்கே காட்டுகிறார். அது வால்மீகி திருவடி மூலமாக அதை வெளியிட்டது. அந்த இடத்திலே வியாக்கியானத்தை காட்டுகிறார், பெருமாள் நாடாளவும் ஆணை குதிரை கட்டவும் கற்றார் இத்தனை போக்கி பிரணயத்துவத்திலே புதியது உண்டிலராகாதே என்று சொல்லுகிறார். அதாவது அந்த இடத்துல என்ன விஷயம்னா, பெருமாளுக்கு நாடாள தெரியறது, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், தேரை ஓட்டுவது இதெல்லாம் தெரிகிறது, ஆனா பிராட்டியை பிரிந்திருக்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியவில்லையே என்று சொல்வதாக அந்த இடத்துல எடுத்து காட்டுகிறார். அதே போல இங்கேயும் அந்த தோழியானவள் இவளுக்கு ஒவ்வொரு விஷயமாக எடுத்து ஞாபகப்படுத்த அதை கேட்டு பரகால நாயகி அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி இதெல்லாம் பகட்டு, எம்பெருமான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமுமே உண்மையாக அவன் செய்யவில்லை, மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக அவன் செய்கிறான் என்று சொல்வதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது என்று முன்னுரை. பாசுரம்: தென்னிலங்கை அரண் சிதறி அவுணன் மாழச் சென்று உலகம் மூன்றினையும் திரிந்து ஓர் தேரால் மண்ணிலங்கு பாரதத்தை மாலவூர்ந்த வரையுருவின் மாகளிற்றை தோழி எந்தன் பொன்னிலங்கு முளைக்குவட்டில் பூட்டிக் கொண்டு போகாமை வல்லேனாய் புலவி எய்தி எண்ணிலங்கம் எல்லாம் வந்தின்பம் எய்த எப்பொழுதும் நினைந்துருகி இருப்பன் நானே. பதவுரை: தோழி, தோழியே, தென்னிலங்கை, தென்னிலங்கையில் உள்ள அரண் கோட்டைகள் சிதறி அழிந்து அவுணன் மாழ ராவணன் அழியும்படியாக சென்று அங்கே எழுந்தருளி வெற்றி பெற்றவரும் முதல் சரித்திரம். அடுத்தது உலகம் மூன்றினையும் திரிந்து, திருவிக்ரம அவதார காலத்திலே மூ உலகங்களையும் நடந்து அளந்தவரும், இது இரண்டாவது சரித்திரம். அதுக்கு மேலே மண் இலங்கு, மண் என்றால் மன்னன், மன்னர்கள், இலங்குனா விளங்குகிற, அந்த அரசர்கள் விளங்குகின்ற நன்றாக பிரகாசமாக இருக்கக்கூடிய பாரதத்தை மாழ, பாரத போரில் அனைவரும் முடியும்படியாக ஓர் தேரால் ஊர்ந்த, ஒரு தேரை கொண்டு நடத்தின வரை உருவின் மாகளிற்றை, மலை போன்ற உருவம் கொண்ட பெரிய யானை போன்றவருமான பெருமானை, அப்படிப்பட்ட பெருமானை எந்தன் என்னுடைய பொன்னிலங்கு முளைக்குவட்டில், பொன் போலே அழகிய முளைகளாகிற கம்பத்திலே பூட்டிக் கொண்டு இணைத்துக் கொண்டு போகாமை வல்லேனாய், அப்பால் போக ஒண்ணாதபடி தடுத்து வளைக்க வல்லவளாகி புலவி எய்தி அவரை பிரிந்துபட்ட வருத்தம் எல்லாம் அவர் எதிரே பட்டு, என் புலவி எய்தி அவரை பிரிந்துபட்ட வருத்தம் எல்லாம் அவர் எதிரே பட்டு என்னில் அங்கம் எல்லாம் வந்து இன்பம் எய்த, என்னுடைய எல்லா அவயவங்களும் என்னிடத்தே வந்து சேர்ந்து ஆனந்தம் அடையும்படியாக. அதாவது அந்த அவயவங்கள் எல்லாம் அவளை திரும்பி எம்பெருமானத்திலே போய்விட்டது என்று சொன்னாள் இல்லையா, அதெல்லாம் திரும்பி தன்னிடத்திலே வந்து சேர்ந்து தான் ஆனந்தம் அடையும்படியாக எப்பொழுதும் எல்லா காலத்திலும் நான் நினைந்து அவரையே சிந்தித்து உருகி இருப்பன், முடிந்து பிழைப்பன், என்னை முடித்துக் கொண்டு நான் இந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு விடுவேன் என்று பாசுரத்துக்கு பதவுரை வியாக்கியானத்தை அனுபவிக்கலாம். தென்னிலங்கை அரண் சிதறி, அதாவது மேலே வரையுருவின் மாகளிற்றை என்று சொல்வதாலே எம்பெருமானை ஒரு யானையாக வைத்துக் கொண்டு அவன் செய்த காரியங்களை ஒரு யானை செய்த காரியமாக இங்கே காட்டுகிறாள். இந்த செயல்களை எல்லாம் அப்படி ஒரு யானை செய்யக்கூடிய காரியமாக காரியங்களாக காட்டுகிறாள். லங்கையிலே தர்சனீயமான அரணை சிதறி, அதாவது ஒரு வீரனுக்கு என்ன எப்படி இருக்கும்னா,
அந்த அவன் எதிர்த்து போகிற அந்த நகரம், அந்த நாடு, அதனுடைய அரண் எவ்வளவுக்கு எவ்வளவு வலிமையா இருக்கோ அது அவனுக்கு அவனுக்கு அவ்வளவு பிடித்திருக்கும். ஏன்னா அப்பதான் அவனுடைய வீரத்தை நன்றாக காட்ட முடியும். அப்படி இந்த இடத்துல தென் என்றால் அழகிய இலங்கை, அதிலே இருக்கக்கூடிய அந்த அரண் அது அழகாக இருக்கிறது. திருவடி பிராட்டியை தேடி லங்கையில் சென்ற போது லங்கையின் அரணையும் ராவணனுடைய பலத்தையும் பார்த்து இவ்வரண் இருந்தபடியால் நான் புகுதன், என் தமப்பனான வாயு புகுதல், வைணதேயன் புகுதல் செய்யும் இத்தனை ஒழிய வேறு ஒருத்தரால் புகரவண்ணாது. அதுதான் அது தன்னிலும் ராத்திரி புகுமது ஒழிய பகல் புகரவண்ணாது ஆயிற்று அரண் இருந்தபடி. இதுக்கு அத்தியக்ஷனானவன் தன்னுடைய பலம் இருந்தபடி என்னெனில் வெளிநிலத்திலே எதிரிகளை தனியே ஜெயிக்க வல்லவனாய் இருந்தது. இப்படிப்பட்ட தேசத்திலே சுகுமாரரான ராஜகுமாரர்களை கொண்டு வர நாம் பார்த்தோமே என்று திருவடியை நெஞ்சு உழுத்து போனதாம். அதாவது திருவடி மிகச்சிறந்த வீரர், அவர் ஹனுமான் இந்த இடத்தை பார்த்துட்டு இந்த அரணை பார்த்தால் இதுக்குள்ள நாம் போக முடியும், வாயு என்னுடைய தகப்பன் வாயு போக முடியும், வைணதேயன் கருடாழ்வார் போக முடியும், வேற யாராலையும் இதுக்குள்ள போக முடியும் எனக்கு தோணல. அதுவும் இங்க எப்ப போக முடியும், ராத்திரியில தான் போக முடியும், பகல்ல எல்லாரும் முழித்திருப்பார்கள், அந்த சமயத்துல நாம் உள்ளேயும் புகர முடியாது. அதுக்கு மேல அந்த அரணிக்குள்ள இருக்கக்கூடிய ராவணனை பார்த்தால் அவ்வளவு பெரிய வீரன் அவன், அந்த பலசாலியான ராவணனை ஜெயிக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது, தனியா அவனே இருந்து ஜெயிப்பான் எல்லாரையும். இப்படிப்பட்ட இடத்திலே இல்லையா நான் வந்து இந்த ராஜகுமாரர்களை ராமனையும் லட்சுமணையும் பெருமானையும் இளைய பெருமானையும் கொண்டு வந்து வைக்கப் போகிறோமே என்று ஒரு நிமிடம் அவரே பயந்தாராம். அப்படிப்பட்ட அரணாக இருந்தது அதை சிதறி ஓர் அரணை, அந்த அரணை மணல் கொட்டகத்தை சிதறினார் போல அனாயாசேன அழித்து, அதாவது எம்பெருமான் இதை அழித்த பொழுது ஒரு சிறு துன்பமும் இல்லாமல் மிக எளிதாக அழித்தான் என்று காட்டுகிறார். பெருமானுடைய வீரத்தை கேட்டிருந்த மாத்திரத்தை கொண்டு யதா சைகதமம் தசி என்று ஓர் ஆறு மணற்கொட்டகத்தை அழிக்குமா போலேகான், பெருமாள் கையில் நீயும் பரிகரமும் அடியுண்ண போகிறபடி என்றானே விபீஷணாழ்வான். விபீஷணாழ்வான் ராவணனுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது பெருமாள் மிகப்பெரிய வீரர், அவர் வில்லை எடுத்து அம்பை தொடுத்து அடித்தார் என்றால் நீங்கள் எல்லோரும் மணல் கட்டகம் எப்படி, ஒரு மணல் வீடு எப்படி ஒரு பெரு வெள்ளத்திலே அடித்து கொண்டு போகுமோ அதே போல நீங்கள் எல்லாம் அழிந்து விடுவீர்கள் என்று அப்பொழுது விபீஷணாழ்வான் சொன்னான். அதே போல இந்த இடத்திலே நடந்தது என்று காட்டுகிறார். அவனன் மாறச் சென்று ராவணன் முடியும்படி சென்று, அதாவது அவன் அங்கே போன விதத்தை பார்த்தே ராவணன் மிருத்தனானான், அதாவது உயிரை இழந்த ஒரு பிணத்தை போல இருந்தான். பின்னை பிணம் வெட்டி வாழ் முறித்த இத்தனை ஆயிற்று. அதற்கு மேல என்ன, இவன் வெறுவன அந்த பிணத்தை கொன்றார் போலதான் எடுத்து, எப்போ பெருமாள் உள்ள போனாரோ அப்பொழுதே அங்கே இவர்கள் எல்லாம் பயத்திலே உயிரை இழந்தார்கள் என்று காட்டுகிறார். அதாவது ஒரு மதம் பிடித்த யானை ஒரு ஏதோ ஒரு வழியாக போகிறது, ஒரு பாதையிலே மார்க்கத்திலே போகிறது என்றால் அப்போ அங்கே பார்க்கக்கூடிய விஷயங்களை எல்லாவற்றையும் கையாலும் காலாலும் அழித்து கொண்டு போகுமா போலே. அந்த மதம் பிடித்த யானை எப்படி அங்கே போகக்கூடிய வழிகளில் என்னென்ன வண்டி இருக்கோ என்னென்ன மரம் இருக்கோ எல்லாத்தையும் அடிச்சு உதச்சி துவச்சுண்டு போகுமோ அதே போல இவனும் பெருமாளும் கரதூஷண பிரபிருதிகளை நிரசித்து தன்னை வாலிலே கட்டிக்கொண்டு திரிந்த வாலியை நிரசித்து, அதாவது இப்ப ராவணனோட நினைவாலே இது சொல்லுகிறார். ராவணனுடைய அந்த சேனையில் இருக்கக்கூடியவர்கள் கரதூஷணர்கள், அங்கே இருக்கக்கூடியவர்கள், அவர்களை எல்லாம் முதல்ல அழித்தான். அது இங்கே இந்த பக்கத்திலே கடற்கரைக்கு இங்கேயே இருந்த போதே அழிச்சுட்டான். பிற பிராட்டி கூட இருந்த போதே கரதூஷணாதிகளை அழித்து விட்டான். அதற்கு மேலே இந்த ராவணனை வாலிலே வாலி கட்டி கொண்டான். அதாவது ராவணன் ஒரு தடவை வாலி இடத்திலே போய் யுத்தம் பண்ண போக, அப்போ வாலி மிகப்பெரிய வீரன், அவன் தன்னுடைய வாலிலே ராவணனை கட்டிக்கொண்டு அவனை மிகவும் துன்புறுத்தினான். அதுக்கப்புறம் ராவணன் இல்ல நாம சமாதானமா போயிடலாம் என்று சொல்லி அவனிடத்துல நட்பை வளர்த்து கொண்டான். அப்படிப்பட்ட அந்த வாலியையும் அழித்தான். அதற்கு மேலே கடற்கரையிலே சென்று அந்த லங்கைக்கு அரணான கடலை அணை செய்து அந்த கடலிலே ஒரு அணையை கட்டி, அந்த லங்கைக்கு
கடலும் ஒரு அரணாக இருக்கிறது. அந்த கடலிலே ஒரு அணையை கட்டி அதற்கு மேலே லங்கையை சென்று அடைந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய மதிலை உடைத்தெறிந்து உள்ளே சென்றான். அதை பார்த்தவுடனே இவன் உயிர் போனது. அதற்கு மேலே இவன் வரும் பிணத்தை போலத்தான் இருந்திருக்கிறான் என்று ராவணனுடைய நிலையை, அவனை எப்படி அழித்தான் என்ற விஷயத்தை இங்கு காட்டுகிறார். ஒரு பிரணயினிக்காக அவன் பண்ணின வியாபாரம் இதுவன்றோ என்று அந்த தோழி கேட்கிறாள். தனக்கு பிடித்தவளுக்காக இப்படி இவ்வளவு காரியம் பண்ணியிருக்கானே பெருமாள், அதே போல உனக்கும் செய்வானே என்று இந்த தோழி சொல்ல, அதை கேட்டு இவள் தரகால் நாயகி சொல்லுகிறாள், அவன் அப்படியெல்லாம் கிடையாது, அவலைகளாக இருப்பவர்கள் அவனிடத்திலே அகப்படுவார்கள் என்று இந்த மாதிரி காரியத்தை செய்து காண்பிக்கிறான். இதை பார்த்து அவனிடத்திலே நாலு பெண்கள் வந்து விழுவார்கள், பெருமாள் இப்படியெல்லாம் வீர காரியம் செய்திருக்கிறார், நம்மையும் அவர் ரட்சிப்பார் என்று அவனிடத்திலே வருவார்கள், அதற்காக செய்யக்கூடிய பகட்டுதான் இது என்று சொல்லுகிறாள் என்று இந்த சரித்திரத்தை காட்டுகிறார். இதேதான் ஒவ்வொரு சரித்திரத்திலையும் அந்த சரித்திரத்தை அவள் ஞாபகப்படுத்துகிறாள். அதை சொல்லிவிட்டு அந்த பரகால் நாயகி, அதை எம்பெருமான் செய்தது இப்படி அவளை பெண்களை ஏமாற்றுவதற்காக என்று சொல்வதாக காட்டுகிறார். அடுத்தது உலகம் மூன்றினையும் திரிந்து, அதாவது இந்த சதுர்தச பூனத்தையும் அளந்து, இந்த 14 லோகங்களை கொண்ட அண்டத்தை அளந்து, எப்படி ஒரு மதம் பிடித்த யானையானது ஸ்வைர சஞ்சாரம் பண்ணுமா போலே, அது வேண்டுங்கிற இடத்துல வேணும் மாதிரி அது போகுமோ, அதே போல எல்லோருடைய தலைகளிலும் தன்னுடைய திருவடிகளை வைத்தான். அப்படி வைத்ததாலே திரிந்து என்று சொல்லுகிறார். பிரணயினிக்கு முகம் கொடுக்காமல் இருக்கிறானே தவிர அந்நியசேஷத்துவத்தாலும் சுவாதந்திரத்தாலும் விமுக்கராக இருப்பவர்கள், எம்பெருமானை பார்க்காதவர்களிடத்தில் கூட அவன் திருவடிகளை வைத்தானே என்று இந்த தோழி சொல்ல, அதற்கு பரகால் நாயகி சொல்கிறாள், அவன் விசேஷஜன்தான், விமுகர் தலையில திருவடிகளை வைக்கும் அதோடைய எம்பெருமான் திருவடி கீழ் அணையா என்று இருப்பவர்களுக்கு அவன் முகம் கொடுக்க மாட்டான், என்னை போன்றவர்களுக்கு அவன் முகம் கொடுக்க மாட்டான் என்று இவள் சொல்லுகிறாள். அடுத்தது ஓர் தேரால் மண்ணிலங்கு பாரதத்தை மாள ஊர்ந்த, ஒரு தேரால், அதாவது இப்போ கண்ணன் எம்பெருமான் இந்த பாரத யுத்தத்தை நடக்கும் பொழுது அந்த எதிரிகள் எல்லாம் கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்கக்கூடாது, அவன் ஆயுதம் எடுத்தால் நாம அவனிடத்தை கண்டிப்பாக தோற்று விடுவோம் என்று நினைத்தார்களே தவிர அவனை தூது போகக்கூடாது, சாரத்தியம் பண்ணக்கூடாது என்றெல்லாம் சொல்லவில்லையே. அவன் அதனால என்ன செய்தான், ஒரு சாரதியாக இந்த அர்ஜுனுடைய தேரை நடத்தியே இந்த பாரத யுத்தத்தை செய்து அவன் எல்லோரையும் அழித்தான் என்று காட்டுகிறார். அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்கிறார், இன்னத்தை கொண்டு இன்ன காரியம் செய்ய கடவோம் என்னும் நேதி அவனுக்கு கிடையாது. இப்ப நாம என்ன நினைப்போம், ஆயுதத்தை எடுத்தாத்தான் போரிலே ஜெயிக்க முடியும் என்று நாம் நினைப்போம், ஆனா பெருமாளுக்கு அப்படி கிடையாது, அவன் எதை கொண்டு வேணுமானாலும் எந்த காரியத்தை வேணாலும் சாதிப்பான். இதை நம்ம இதிலேயே பார்த்தோம், கல் எடுத்து கல் மாறி காத்தாய் என்ற இடத்துல ஏன் கல்ல மலையை எடுத்து ஏன் எம்பெருமான் ரட்சித்தான் என்று கேட்டுக்கொண்டு அதிலே பட்டர் அருளி செய்த விளக்கமாக, அவன் கல்மழை பெய்ததாலே இவன் கல்லை கொண்டு காத்தான், அவன் ஜலமழை பெய்திருந்தால் இவன் ஜலத்தை கொண்டே கூட காப்பாற்றி இருப்பான் என்று அந்த விளக்கத்தை காட்டினார். அங்கேயும் இதே விஷயம்தான் காட்டினார் பெரியாசன் பிள்ளை. எம்பெருமானுக்கு இந்த செயலை கொண்டு இதை இந்த உபகரணத்தை கொண்டு இதை முடிக்க வேண்டும் என்ற நியதி கிடையாது, அவன் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்வான் என்று அங்கேயும் சொன்னார். அதே விஷயம்தான் இங்கே, கொல்லா மாக்கோல் கொலை செய்து பாரத போர் என்று திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய பாசம், தன்னுடைய அந்த கோலை வைத்தே பாரத யுத்தத்தை நடத்தினான், அந்த குதிரைய இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி திருப்பி ஓட்டியே பாரத யுத்தத்தை அவன் செய்து முடித்தான். மண்ணிலங்கு பாரதத்தை மாள உந்த, அதாவது இந்த மன்னர்கள் எல்லாரும் விளங்கி கொண்டிருந்த பெரிய பெரிய மன்னர்கள், பீஷ்மர், துரோணர், அதை தவிர இருக்கக்கூடிய பெரிய பெரிய ராஜாக்கள், இவர்கள் எல்லோரும் இருந்த அந்த பாரதத்தை மாள ஊர்ந்த, அந்த பிணம் கூட கண்ணுக்கு தெரியாத படிக்கு வண்டியை அந்த ரத்தத்தை ஓட்டி ஓட்டி எல்லோரையும் ஜெயித்தான். ஆடியமான் நெடுந்தேர் படை நீரழச் செற்றபிரான் என்று திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய பாசகத்தை எடுத்து காட்டினார். அந்த தேர் போனதை பார்த்தா ஒரு நாட்டியக்காரர் எப்படி அழகான நாட்டியம் ஆடுவாரோ அதை போல இருந்தது என்று அந்த தேரை கொண்டே ஜெயித்தான் என்று சொன்ன அப்போ அந்த தோழி சொல்லுகிறாள்,
தன்னை ஒழிய செல்லாதே இருப்பாளுடைய ஒருத்தியுடைய குழல் முடிப்பிக்கைக்காக அவன் பண்ணின வியாபாரம் இது பண்றோ என்று கேட்கிறாள். இப்ப நீ பாக்குற இல்லையா, அவன் அந்த திரௌபதி பெருமாளிடத்துல மிகவும் ஈடுபாடு கொண்டவள், மிகப்பெரிய பக்தை. அவளுடைய குழலை முடிப்பதற்காக, அவளுடைய கூந்தலை முடிப்பதற்காக எம்பெருமான் என்னென்ன காரியெல்லாம் செய்திருக்கான் பார் என்று இவள் சொல்ல, அதற்கு பரகால் நாயகி சொல்லுகிறாள், அதையெல்லாம் பார்க்காதே, அவன் இதெல்லாம் நாட்டாரை ஏமாற்றுவதற்காக செய்யக்கூடிய செயல். உண்மையிலே இவனை ஒழிய செல்லாதவர்கள் இருப்பார்கள் இல்லையா, எம்பெருமானை தவிர எம்பெருமானை விட்டு என்னால் வாழ முடியாது என்று இருப்பவர்களுக்கு குழலை விரிப்பிக்கும் அவன் தான் இவன், அவர்களுடைய குழலை விரிக்கும்படி செய்வான், வருத்தப்படும்படி செய்வான் என்று அவள் சொல்லுகிறாள். வரையுருவின் மாகளிற்றை, இப்படி மலை போலே இருந்துள்ள திண்மையும் செருக்கையும் உடைத்தான ஆணை போலே இருந்துள்ளவனை, அதாவது ஆசிரித விரோதி நிரசனத்திலே திண்ணியனாய் இருக்கையும் ஆசிரிதர் காரியம் செய்த பிரீத்தியாலே வந்து செருக்கையும் உடையவனை. திண்மையும் இருக்கு செருக்கும் இருக்கு. திண்மை என்றால் மிகவும் திடமாக இருக்கக்கூடியவன், தன்னுடைய அடியவர்களுடைய விரோதிகளை அழிக்கக்கூடியவன். அதே சமயத்திலே அந்த அழித்த பின்பு, அந்த விரோதிகளை அழித்த பின்பு அதனாலே இருக்கக்கூடிய பிரீத்தியாலே வந்து செருக்குடன் இருப்பவன் என்று காட்டுகிறாள். தோழி, என் கையாலே அவன் படும் பாடுகான் காணவிலே புகுகிறாய், நான் அவனை என்ன பண்ண போறேங்கிறது நீயும் பார்க்கதானே போற என்று சொல்வதாக இங்கே தோழி என்று அவளை அழைத்து காட்டுகிறாள். இன்னொரு அர்த்தம் காட்டுகிறார், ஏக்கம் துக்கம் சுகஞ்ச நவ் என்று இருப்பவளாலே. அதாவது தோழி என்பவர் எப்படிப்பட்டவர்கள், நண்பர்கள் என்றால் அவர்கள் நம்முடன் நம்முடைய சுகத்தையும் துக்கத்தையும் நாம் எப்படி அனுபவிக்கிறோமோ அதே போல அனுபவிக்கக்கூடியவள். அப்படி இருப்பதனாலே நீ அவனை விளக்காமல் இருந்தால் அவன் படும் பாடு என்ன ஆகப் போகிறது பார் என்று சொல்வதாக இங்கே காட்டுகிறாள். தோழி என்று சொல்வதை நீ விளக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்வதாக இங்கே காட்டுகிறாள். அவனை நான் பண்ணும் பொழுது நீ அதை தடுக்கக்கூடாது என்று சொல்வதாக காட்டுகிறாள். எந்தன் பொன்னிலங்கு முளைக்குவற்றில் பூட்டிக் கொண்டு என்று இனிமே என்ன பண்ண போறேங்கிறது அவள் சொல்லுகிறாள். என் கையில் பிரம்மாஸ்திரம் இருக்க ஜெயிக்க ஒண்ணாத நிலம் உண்டோ, நான் கையிலே பிரம்மாஸ்திரத்தை வச்சிருக்கேனே. அது என்ன பிரம்மாஸ்திரம் என்றால் எந்தன் பொன்னிலங்கு முளை, நாட்டார் முளை எழுந்தார் போலேயோ என் முளை எழுந்தபடி, அவன் மூவா எழுந்தார் போலேயோ என் முளை எழுந்தபடி. அதாவது நாட்டார்களுக்கும் இந்த நாட்டிலே இருப்பவர்களுக்கு எல்லாருக்கும் பெண்களுக்குன்னா முளை இருக்கும், ஆனால் என்னோட முளை அப்படிப்பட்டதில்லை. அதே போல அவனுக்கு மூவா எழுந்திருக்கும், ஆண் என்றால் மூவா எழுந்திருக்கும். அதே போல எனக்கும் எல்லா பெண்களுக்கும் எழுந்திருக்கிறார் போல எனக்கும் இல்லை என்று சொல்லுகிறாள். திரும்பவும் அந்த முளை என்றால் இடத்துல பக்தியை வைத்துக் கொள்ள வேண்டும், எம்பெருமானை தன்னுடைய பக்தியாலே கட்டிப்பட போகிறேன் என்று சொல்லுகிறாள். பொன்னிலங்கு முளை, அவனுடைய புன்ஸ்தம் போலயோ என்னுடைய ஸ்திரீத்துவம் இருப்பது, அவனுடைய புருஷத்தன்மையை போல என்னோட ஸ்திரீத்தன்மை அது ஒண்ணுமில்லை. அது எப்படி இருக்கிறது என்றால் வெத்திரேகத்திலே விவரணமான படி என்றோ என்னுடைய ஸ்திரீத்துவம், எம்பெருமானை பிரிந்தால் நான் என்னுடைய நிறத்தையே இழந்து இப்படி பசலை நோய் பிடித்து இருக்கிறேன். ஆனால் அவன் எப்படி இருக்கிறான், அதுதான் முன்னாடி 25வது பாசத்திலே பார்த்தோம், மின்னிலங்கு திருவுருவு என்று எம்பெருமான் தன்னுடைய அழகு குறையாமல் நிறம் குறையாமல் ஆபரணங்களுடன் ஆயுதங்களுடன் எல்லாவற்றுடனும் அவன் நன்றாக விளங்குகிறான். அது அவனுடைய புன்ஸ்தம், ஆனால் என்னுடைய ஸ்திரித்துவமும் அழிந்திருக்கிறது இங்கே என்று சொல்லுகிறாள். முளைக்குவட்டில் பூட்டிக்கொண்டு, முளையாகிற ஸ்தம்பத்தோட சேர்த்து கொண்டு, ஸ்தம்பத்தோட சேர்க்கையாவது தன் ஆற்றாமையை ஆவிஷ்கரிக்கை, அதாவது எம்பெருமானை நன்றாக தன்னிடத்திலே கட்டி போட்டு அதனாலே என்ன செய்ய போகிறாள் என்றால் தான் எப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவித்தாளோ அதை இப்பொழுது அவன் முன்பே காட்டுவதற்காக, போகாமல் பூட்டிக்கொண்டு என் பக்கல் முகம் பெறாமையாலே போக தேடும் போது என் ஆற்றாமையை அடங்க ஆவிஷ்கரிக்க கடவேன். அவன் என்னிடத்திலே முகம் காட்டாமல் இங்கிருந்து போய்விடலாம் என்று நினைக்கும் பொழுது என்னுடைய துன்பத்தை முழுவதும் அவனுக்கு எடுத்து நான் காட்டுவேன். முளைக்குவட்டில் பூட்டிக்கொண்டு, வரையுறிவின் மாகளிராகையாலே ஒரு மலையிலே சேர்க்க வேண்டுமே, அது பெரிய யானையாக அவன் இருப்பதனாலே அந்த யானையை ஒரு மலையிலே தானே கட்ட வேண்டும் என்று தன்னுடைய ஸ்தனங்களிலே அவனை கட்டி வைக்கிறேன் என்று சொல்லுகிறாள். வல்லியனாய், இது ஒன்றுமே குறை என்கிறாள், என் மனசு சகரிக்கப்பரில், வல்லையனா என்றால் என்னால் முடிந்தால் நான் செய்வேன், என்னுடைய மனசு அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும், அது ஒத்துழைத்து விட்டது என்றால் நான் செய்வேன். அவன் வந்து முகம் காட்டினால்
நெஞ்சு மேல் விழாது ஒழிய பெறில். அவன் என்னுடைய முன்பே வந்து நிற்கும் பொழுது என் நெஞ்சு அவனிடத்திலே போய்விட்டது என்றால் நான் இதை எல்லாமே செய்ய முடியாது. நீயும் நிஷேதியாதே சகரிக்கப்பெறில், நீயும் அதை தடுக்காமல் கூட இருந்து உதவி செய்தாய் என்றால் நான் இதை செய்ய முடியும். ஏன்னா இந்த இடத்துல நெஞ்சிலும் காட்டில் அந்தரங்க இரே தோழி என்று சொல்கிறார். தோழியை எப்பொழுதுமே தன்னுடைய நெஞ்சை விட நெருக்கமாக நினைத்துக் கொண்டிருக்கிறாள். அப்படி இருப்பதாலே நீயும் தடுக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறாள். புலவி எய்தி, அவனை பிரிந்து படும் கிளேசத்தை எல்லாம் அவன் சந்நிதியிலே படக்கடவேன் என்கிறாள். புலவினா துன்பம் நாம் பார்த்திருக்கோம். இந்த இடத்துல துன்பத்தை அடைவேன் என்றால் உன்னை பிரிந்து நான் என்னென்ன துன்பம் எல்லாம் பட்டேனோ அது நீ இங்கே வந்தால் உன் முன்பு நான் படுவேன் என்று சொல்கிறாள். இன்னொரு அர்த்தம் புலவி எய்தி என்பதற்கு அவனை பிரிந்து நான் பட்ட துன்பம் இத்தனையும் அவன்தான் என்னுடைய சந்நிதியிலே பண்ணும்படி தடும்படி நான் பண்ண கடவேன். அவன் என்னை பிரிந்து எனக்கு எவ்வளவு துக்கத்தை கொடுத்தான், அவன் என்னுடைய முன்பு வந்தவுடன் அவனுக்கு இந்த துக்கத்தை எல்லாம் நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறாள். என்னில் அங்கம் எல்லாம் வந்து இன்பம் எய்த. இன்னும் ஒரு விசேஷத்துக்கு இலக்காயிராதபடி அவன் சந்நிதியிலே முடிந்து பிழைக்க கடவேன். இன்னொரு முறை இப்ப எம்பெருமான் வந்து என்னுடன் கூடினாலும் கூட மீண்டும் அவன் என்னை பிரிந்து போக போகிறான். அதனாலே அந்த பிரிவை என்னால் தாங்க முடியாது. அதனால இந்த இடத்திலேயே நான் அவன் முன்பே முடிந்து பிழைக்க வேண்டும். என்னில் அங்கம் எல்லாம், இது ஒரு கண் இருந்தபடியன், இது ஒரு முறிவில் இருந்தபடியன், இது ஒரு முளை இருந்தபடியன் என்றெல்லாம் அவன் எப்படி என்னை கொண்டாடுவானோ அப்படி இருக்கக்கூடிய அவனுக்கு மிகவும் பிடித்தமான என்னுடைய அவயவங்கள் எல்லாம் என்னிடத்திலே இருக்கும்படிக்கு, அதிலே இன்பம் ஏற்படும்படிக்கு. இன்பம் எய்த, இன்பம் எய்த என்றால் சாமகாலத்திலே குடும்பியா இருக்கும் அவன் குடும்பத்தினுடைய பசியும் தன் பசியும் பொறுக்க மாட்டாமையாலே சகுடும்பமாய் ஆற்றிலே புக்க முடியும் என்னுமா போலே. அதாவது ரொம்ப பஞ்சகாலத்திலே ஒரு குடும்பத்துடன் இருக்கக்கூடியவன் சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்கிறான் என்றால் கொஞ்ச காலம் பார்த்துட்டு அந்த துன்பத்தை பொறுக்க முடியாமல் தானும் தன்னுடைய குடும்பத்துடன் சென்று அங்கே இருக்கக்கூடிய நதியிலே விழுந்து தங்களை தாங்களே கொன்று தற்கொலை செய்து கொள்வார்கள். அதே போல நானும் என்னுடைய அவயவங்களோட இந்த அவயவங்கள் எல்லாம் என்னுடன் இருக்கின்றன, அதெல்லாம் சேர்ந்து நான் முடிந்து விடுவேன் என்று காட்டுகிறார். வந்து வந்தின்பம் எய்த என்று இருக்கிறதுனாலே அதாவது கன்று வேறு தாய் வேறாக்கும் விஷயமே. ஸ்ரீ பரதாழ்வானையும் கைகேயியும் போல, அதாவது கன்று வேறு தாய் வேறுன்னா இப்ப எம்பெருமானை பார்க்கும் பொழுது அவனை ஒவ்வொரு அவயவங்களும் அனுபவிக்க பார்க்கின்றன, பரக்காலனாகி தானும் அனுபவிக்க பார்க்கிறாள். அப்போ ஒவ்வொருத்தர் முண்டி போட்டு எம்பெருமானை அனுபவிக்க பார்க்கிறார்கள். இந்த இடத்துல பரதாழ்வானையும் கைகேயியும் போலேன்னு ஒரு இடத்தையும் காட்டியிருக்கார். அதனாலே பரதாழ்வானுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, கைகேயிக்கு ஒரு எண்ணம் இருந்தது, அப்படியும் இருக்கலாம். இப்படி இருப்பதனாலே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து முடிந்து விடுவோம் என்று காட்டுகிறாள். ஆகையாலே தனித்தனியே சேதன சமாதியாலே அவ்விஷயத்திலே பிரவணமாயிரே இருப்பது. ஒவ்வொரு அங்கமும் எம்பெருமானத்திலே மிகவும் ஈடுபாடு கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அவயவங்கள் எல்லாம் அங்கிருந்து நீண்டு என்னிடத்திலே என்னுடைய அங்கங்கள் தானே அவை, அதனால் என்னிடத்திலே வந்து என்னோட கூடி முடிய வேண்டும் என்று நான் இங்கே முயற்சி செய்கிறேன் என்று சொல்கிறார். அதாவது வந்து இன்பம் எதா என்றால் அந்த அவயங்கள் எல்லாம் அவனிடத்தில் ஈடுபட்டு இருக்கின்றன, அதையெல்லாம் மீட்டுக் கொண்டு என்னிடத்திலே கொண்டு வந்து அதற்கு மேலே நான் முடிய போகிறேன். இன்பம் எய்த, இன்பம் எய்த, அதாவது முடிய கடவேன் என்னமத்தை இன்பம் எய்தா என்று சொல்லுகிறாள். இந்த இடத்துல முடியதான போகிறேன் என்று சொல்லுகிறாள், அதை ஏன் இன்பம் எய்தா என்று சொல்லுகிறாள் என்று கேட்டுக்கொண்டு அதற்கும் விளக்கம் கொடுக்கிறார். முடிகைதான் பரமபத ஸ்தானியமாம்படி ஆன ஆற்றாமையாலே. இவருடைய துன்பம் எப்படி இருக்குன்னா முடிந்து போனோம் என்றால் அதுவே பரமபதத்தை சென்று அடைந்தார் போல இவளுக்கு இருக்கிறது. இது பொதுவாக நம்ம லௌகிக்கமா பார்த்தோம் என்றால் இப்ப சில பேர் ஏன் அந்த தற்கொலை என்ற செயலை எடுத்து செய்கிறார்கள், இப்ப இருக்கிற படுற கஷ்டத்தை பார்த்தா நம்ம உயிர் போறதே நல்லது என்று அவர்கள் தோன்றுகிறது. அதே போல பகவத் விஷயத்திலே நாம் இங்கே பிரிந்து படக்கூடிய துன்பத்தை பார்க்கும் பொழுது எம்பெருமானை அந்த இந்த துன்பம் எதுவும் இல்லாமல் முடிந்து போவதே நமக்கு உயர்ந்ததாக அதுவே பரமபதத்தை போல இருக்கிறது என்று காட்டுகிறாள். எப்பொழுதும் அதாவது எல்லா அவஸ்தையிலும் அவன் வாராதபடியாலே சொல்லுகிறாள். வந்து முகம் காட்டினவாறே
மைவண்ணன் அருங்குஞ்சி என்று முன்னாடி சொன்ன மாதிரி நீ ஆரம்பிச்சிடுவ, அவனுடைய அழகை எல்லாம் பார்த்து அவன் இடத்துல போயிடுவாய் என்று தோழி சொல்ல, அப்போ அதுக்கு சொல்றானா இவள் பரகால் நாயகி, இல்ல இல்ல அவன் வந்தாலுமே சரி, இந்த முறை நான் நன்றாக முடிவு செய்து விட்டேன், அவன் வந்தாலும் நான் முடியத்தான் போகிறேன். எப்பொழுதும் சேஷிப்பத்தால் வந்த பிராப்தியை காட்டிலும் முடிய கடவேன், அவன் தலைவன், நான் ஒரு தொண்டன் என்று சொல்லி என்னை ஈடுபடுத்தினாலும் கூட நான் அப்பொழுதும் இனிமேல் தரித்திருக்க மாட்டேன், முடியப் போகிறேன் என்று சொல்லுகிறாள். நினைந்து உருகி இருப்பன், நினைத்த மாத்திரத்திலேயே அழிந்திருப்பன், அதை நினைத்தவுடனே எனக்கு இந்த உருக்கம் வந்துவிடும். அவன் வந்து சந்நிகிதனாய் தன் செல்லாமையை காட்டினால் அழுகை அன்றியே மனோரதித்த மாத்திரத்திலே அழியும்படியாயிற்று இவளுடைய சௌகுர்மாரியும் இருப்பது. அதாவது திருமங்கை ஆழ்வார் எவ்வளவு பரகாலனாகி எவ்வளவு மென்மையானவள் என்று காட்டுகிறார். எம்பெருமான் வந்து அப்பொழுது அவனிடத்தை தம்முடைய துன்பத்தை காட்டி அழிய போகிறாள் என்று இல்லை, இப்போ அதை நினைத்து பார்க்கும் பொழுதே அழிய தொடங்கிவிட்டாள், அப்படி இவள் மிகவும் மென்மையானவளாக இருக்கிறாள் என்று சொல்கிறார். இப்ப இவருக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் நம்மாழ்வாருக்கும் என்ன, ஆரம்பத்தில் நம்மாழ்வாருடைய உதாரணத்தை காட்டிதான் இங்கே இந்த பாசுரத்தில் வியாக்கியானத்தை தொடங்கினார் பெரியவாசன் பிள்ளை. இப்போ ஒரு வித்தியாசம் காமிக்கிறார், நம்மாழ்வாருக்கு பிரணய ரோஷம் தலையெடுத்த போது அவன் வந்து முகம் காட்டின அளவிலும் தோழியும் தானுமாக அவனுக்கும் புகழவண்ணாதபடி பிரணய ரோஷமாகிற மதுளை இட்டுக் கொண்டு நிற்க கிரமத்தாலே தன் செல்லாமையை காட்டி பிரணய ரோஷத்தை அழித்து கிட்ட வேண்டிட்டு. அதாவது அந்த மின்னடை மடவார்கள் என்ன ஆச்சுன்னா, நம்மாழ்வார் அதாவது பராங்குஷ நாயகியும் அவருடைய தோழிகளும் சேர்ந்து பெருமானை கிட்ட நெருங்க விடாதபடிக்கு செய்து வந்தார்கள். ஆனா பராங்குஷ நாயகிக்கும் உள்ள என்ன ஆசை, கோபம் இருந்தாலும் எம்பெருமான் வந்து நம்மை தொடமாட்டானா என்ற ஆசைதான் இருக்கு. அதுக்கு ஏற்ற போல அந்த தன்னுடைய பந்து கடல் அதெல்லாம் கீழே போட்டு அதே எம்பெருமான் வந்து பக்கத்துல வந்து பக்கத்துல வந்து அதை தொட்டு எடுத்து இது உன்னுடைய பந்து தானா, இது உன்னுடைய கடல் தானா என்று கேட்டு கடைசியில ரெண்டு பேருக்கும் சமாதானமாயிடு சேர்ந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட சௌகுமாரியம் இவளிடத்திலே கிடையாது, அப்படிப்பட்ட விஷயம் திருமங்கை ஆழ்வாரிடத்திலே கிடையாது. பராங்குஷனாகி நம்மாழ்வார் விஷயத்திலே எம்பெருமான் அவளை வந்து சமாதானப்படுத்தி சேர்த்துக் கொள்ளும் வரைக்கு அவளால் தரித்து இருக்க முடிந்தது, ஆனால் பரகாலனாகியாலே அப்படி தரித்து இருக்க முடியாது, நினைக்க தொடங்கிய உடனே அழிய தொடங்கிவிட்டார் என்று நம்ம திருமங்கை ஆழ்வாருடைய விசேஷமான ஒரு வைபவத்தை இங்கே எடுத்து காட்டுகிறார். நானே, அதாவது நானே என்றால் என்னை போல இப்படி ஒருத்தரை நான் வெளியே பார்த்ததில்லை, புறம்பு கண்டறியோமி என்ன, என் பிரகிருதி இருக்கும்படி இது என்கிறாள். அதாவது வெளியே இதை போல நான் யாரையுமே பார்த்ததில்லையே என்று தோழி சொல்ல, அதற்கு இவள் பரகாலனாகி என்ன சொல்கிறாள், அதுக்கு என்ன பண்றது, என்னுடைய பிரகிருதி என்னுடைய சுபாவம் இப்படி இருக்கு, அல்லாதார் ஒன்றை சங்கல்பித்தால் அதை முடிய நடத்தவும் வல்லர்களாயிருப்பார்கள், சங்கல்பித்த போதே அழியும்படியாயிட்டு நான் இருப்பது. சில பேர் என்ன பண்ணுவான், இப்ப நம்மாழ்வாருடைய உதாரணத்தை வச்சுக்கலாம், அவர்கள் வந்து நான் எம்பெருமான் வந்தால் முகம் காட்ட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஆனால் எம்பெருமான் வந்த பின்பு முகம் காட்டி அவனிடத்துல கோபப்பட்டு கூட ஆனால் சமாதானம் அடைந்து எம்பெருமானுடன் சேர்ந்திருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி இருக்க முடியாது, நான் சங்கல்பித்த போதே அழிய தொடங்கிவிட்டேன் என்று தன்னுடைய சுபாவத்தை இந்த பாசுரத்திலே வெளியிட்டாள். அதாவது பிரணய ரோஷம் என்பது இந்த பாசுரத்திலே காட்டப்பட்டது. கூடலுக்காக எம்பெருமான் வரும்பொழுது அவனிடத்திலே ஊடுவது பிரணய ரோஷம், அந்த விஷயத்தை இந்த பாசுரத்திலே காட்டினால் அது இந்த துன்பத்தினுடைய மிக உயர்ந்த நிலை. இது தூது அனுப்பக்கூடிய துன்பத்தை விட இன்னும் உயர்ந்த நிலைக்கு போய் இனிமேல் எம்பெருமான் நேரே வந்தால் கூட என்னாலே அனுபவிக்க முடியாது போல இருக்கிறது என்று சொல்லக்கூடிய துன்பம், அப்படிப்பட்ட துன்பத்தை கொண்டிருக்கிறாள் என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். அடுத்தது 29வது பாசுரம், அன்றாயர் குலமகளுக்கு அரையன் தன்மை என்று தொடங்கக்கூடிய பாசுரம். இதோட முன்னுரையை பார்க்கலாம். இப்போ ஒரு சுருக்கமா பெரியவாசன் பிள்ளை இதுவரைக்கும் நடந்த விஷயத்தை எடுத்து காட்டுகிறார். முதல் பத்து பாசுரங்களிலே ஸ்வஸ்வரூப பரஸ்வரூபங்களை நிர்ணயித்து ஸ்வரூபானுரூபமான புருஷார்த்தத்தை நிர்ணயித்து தத் விரோதியையும் நிர்ணயித்து விரோதி நிவிற்த்திக்கும் புருஷார்த்த சித்திக்கும் அனுரூபமான உபாயத்தை நிர்ணயித்து இத்தனைக்கும் வாசகமான திருமந்திரத்தை வாக்கிந்திரியத்துக்கு விஷயமாக்கி இவ்வர்த்தத்தை நெஞ்சுக்கு விஷயமாக்கி தெளிந்து காலக்ஷேபம் பண்ணினார். முதல் பத்து பாசனத்திலே ஆழ்வார் தன்னுடைய நிலையிலே இருந்தார், ஞானம் நன்றாக உடைய நிலை அது.
அதிலே தன்னுடைய சொரூபம் என்ன, அதாவது ஆத்மா என்றால் யார், பரஸ்வரூபம் என்ன, பரமாத்மா என்றால் யார், சொரூபானுரூபமான புருஷார்த்தத்தை நிர்ணயித்து அந்த சொரூபத்துக்கு சேர்ந்த புருஷார்த்தம் எது, அடைந்து அனுபவிக்க வேண்டிய விஷயம் எது என்ற விஷயத்தை காட்டி அதற்கு தடையாக இருக்கக்கூடிய விரோதியை எது என்று பார்த்து அதற்கு அனுரூபமான உபாயத்தையும் நிர்ணயித்து, எம்பெருமான் தான் உபாயம் என்ற விஷயத்தையும் நிர்ணயித்து, இத்தனைக்கும் வாசகமான இதையெல்லாம் சொல்லக்கூடியதான திருமந்திரத்தை, திருமந்திரத்திலே என்ன இருக்கிறது, அர்த்த பஞ்சகம். இப்ப நாம பார்த்தது அர்த்த பஞ்சகம், இது முமுட்சு படியிலே நாம பார்த்திருக்கோம். இதில் இருக்கக்கூடிய விஷயமானது அர்த்த பஞ்சகம் என்று காட்டுகிறார். அந்த அர்த்த பஞ்சகம் எதுல இருக்கு, திருமந்திரத்தில் இருக்கு. அந்த திருமந்திரத்தை தன்னுடைய வாக்கிந்திரியத்துக்கு விஷயமாக்கி, தன்னுடைய வாக்குக்கு விஷயமாக்கி, அதை தன்னுடைய நெஞ்சுக்கு விஷயமாக்கி நன்றாக தெளிந்து காலக்ஷேபம் செய்தார். தன்னுடைய பொழுதை நன்றாக போக்கினார், மற்றவர்களுக்கு உபதேசமும் செய்தார். அதுக்கு அடுத்தது நடுவில் பத்தாலே, அடுத்த பத்து பாசனங்களாலே, பதினோராவது பாசனத்திலிருந்து இருபதாவது பாசனம் வரைக்கும் காலக்ஷேபார்த்தமாக அனுசந்தித்த அனுசந்தான அளவிலே பரியவசியாதே கண்ணாஞ்சுழலை இட்டு கண்ணாலே கண்டு அனுபவிக்கும்படியான ஆற்றாமை விளைந்து, அந்த காலக்ஷேபத்தை செய்த பின்பு அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை நன்றாக புரிந்து கொண்டு எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்று தெரிந்து கொண்டு அவனை மனதிலே அனுபவிப்பதோடு நில்லாமல் கண்ணாலே பார்த்து அனுபவிக்க வேண்டும், நேரே அனுபவிக்க வேண்டும் என்ற அளவுக்கு இவருக்கு துக்கம் அதிகமாகி தான் நினைத்தபடி அனுபவிக்க பெறாமையாலே அதை தன்னுடைய வாயாலே சொல்ல முடியாமல், அதாவது தான் ஒரு செயலையும் செய்ய முடியாமல் இருப்பதனாலே, மோகத்தை அடைந்ததனாலே, மயக்கத்தை அடைந்ததனாலே தன்னுடைய வாயாலே சொல்ல முடியாமல் அந்த பரகால நாயகி என்ற நிலையை எடுத்துக்கொண்டு அந்த பரகால நாயகியுடைய தாயின் நிலையிலே இருந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பத்து பாசுரங்களிலே ஆழ்வாருடைய நிலை மயக்கத்திலேயே மோகத்திலேயே போனது என்று காட்டினார். அடுத்தது மூன்றாம் பத்தில், இந்த கடைசி பத்து பாசுரத்திலே இவள் தசையை கண்ட தோழி இவளை ஆஸ்வசிப்பிக்க வேண்டும் என்று பூர்வ சம்ஸ்லேஷத்தை முன்னிட, நாம இதை பார்த்ததுதான் இந்த கடைசி பத்து பாசுரத்திலே அந்த தோழியானவள் இப்ப தாயாரும் பரகால நாயகியை விட்டு விலகிவிட்டாள், ஏன்னா இதுக்கு மேலே அவளை நம்ம எதுவும் செய்ய முடியாது என்று, எம்பெருமானும் தான் அடைந்த தான் தொடங்கிய காரியம் நன்றாக நிறைவேறியது, இவளிடத்திலே நன்றாக பக்தி வளர்ந்துள்ளது, நம்மை பிரிந்து வருந்துகிறாள் என்ற எண்ணத்திலே அவனும் விலகி நிற்கிறான். அப்போ தோழி அவனிடத்திலே போய் நாம் இவளை எப்படியாவது ஆஸ்வாசப்படுத்த வேண்டும், என்ன செய்யலாம் என்று நினைத்து அவளுக்கு என்ன நடந்தது, எப்படி எம்பெருமானுடன் உனக்கு அந்த கூடல் ஏற்பட்டது என்று கேட்க, அதை சொல்வதற்காக விருத்த கீர்த்தனமாகியாலே தன் நடந்த விஷயத்தை சொல்வதற்காக தன்னை தரித்து நின்று பேசினாள். அதற்கு மேலே அந்த தோழிக்கு என்ன கேட்பது என்று தெரியவில்லை, சொல்ல வேண்டிய விஷயங்களெல்லாம் சொல்லிவிட்டாள். அதனாலே தோழியும் என்ன கேட்பது என்று தெரியாமல் நிற்க அந்த சமயத்தில் இவளுக்கு மீண்டும் அந்த துன்பம் ஏற்பட்டது, அந்த ஆற்றாமை ஏற்பட்டது. அதனாலே பூத பிரேஷனத்திலே அனுபவித்தாள், தூது அனுப்பது என்று தொடங்கி வண்டையும் நாரையும் கொண்டு தூது அனுப்பினாள். அதற்கு மேலே எம்பெருமான் வந்து முகம் காட்டாமையாலே, தூது அனுப்பியும் எம்பெருமான் வராததாலே பிரணய ரோஷம் தலையெடுத்தது. பிரணய ரோஷம் என்றால் இந்த ஊடலானது தலையெடுத்து, அதைத்தான் நம்ம போன பாசுரத்திலே அனுபவித்தோம். நம்மாழ்வாரை போலே பிரணய ரோஷம் நிலை நிற்கிலே அவன் வந்து முகம் காட்டுவது, அதாவது நம்மாழ்வாருடைய பிரணய ரோஷமானது பத்து பாசுரம் அந்த பதிகம் முழுக்க மின்னடைமடவார்கள் முழுக்க இருந்தது, அப்படி நிலையாக நின்றது என்றால் எம்பெருமான் வந்து முகம் காட்டுவான், அவளை சமாதானப்படுத்த முற்படுவான். அப்படி இல்லாமல் இவள் ஒரு பாசுரம் பிரணய ரோஷத்திலே பாடிய உடனே அவளுக்கு அதை கூட சொல்லக்கூடிய அளவுக்கு அவளுக்கு சக்தி இல்லை, தன்னை தழுத்துக் கொள்ள சக்தி இல்லை. அதனாலே மீண்டும் எளிமைப்பட்டு மீண்டும் பழைய நிலையே அடைந்தார் திருமங்கையாழ்வார். விழுந்த விடத்திலும் தரித்திருக்கலாவது அவன் வந்து முகம் காட்டினாலே. இப்போ இவளை தரிப்பிக்க என்ன செய்ய வேண்டும் என்றால் எம்பெருமான் வந்து முகம் காட்டுவது ஒன்றுதான் வழி. அது இல்லாமையாலே நம்மாழ்வாருக்கு முனியே நான்முகனில் பிறந்த பரமபக்தி இவருக்கு பிறந்து தம்முடைய அனன்ய கதித்துவத்தையும் ஸ்வதோஷ பூயஸ்துவத்தையும் முன்னிட்டு பிரணையான நீ எனக்கு முகம் காட்டாது ஒழிவதே என்று கூப்பிடுகிறார்.
அதாவது இப்போ இந்த பாசுரத்துல திரும்பவும் நம்மாழ்வாருடைய விஷயத்தில் நடந்ததை கொண்டே இதை விளக்குகிறார். நம்மாழ்வாருடைய பாசுரங்களிலே 10-ஆம் பத்திலே 8-ஆம் பதிகம் வரை, அதாவது திருவிருத்தம் முதல் பாசுரம் தொடங்கி 10-ஆவது திருவாய்மொழியிலே 10-ஆம் பத்திலே 8-ஆம் பதிகம் வரை பரபக்தி என்கிற நிலை, அதற்கு மேலே 9-ஆம் பதிகத்திலே 10-ஆம் பத்திலே 9-ஆம் பதிகத்திலே பரஞானம் என்ற நிலை, அதாவது இதெல்லாம் ஞானம் தரிசனம் பிராப்தி என்று சொல்லுவார்கள். முதல்ல இருக்கக்கூடிய அந்த திருவருத்தம் தொடக்கத்திலிருந்து 10-ஆம் பத்திலே 8-ஆம் பதிகம் வரை ஞான நிலை. ஞான நிலை என்றால் தனக்கு இப்ப நம்ம இதுல பார்த்தோம் இல்லையா, ஸ்வரூப ஞானம் பரஸ்வரூப ஞானம் விரோதி ஞானம் இதெல்லாம் நன்றாக தெரிந்து அந்த விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய நிலை. பரஞானம் என்பது தரிசனம், அதாவது எம்பெருமானை நேரே பார்ப்பதை போல அனுபவம். அதற்கு மேலே பிராப்தி என்பது கடைசியாக பரமபதத்துக்கு போவதற்கு முன்பு இருக்கக்கூடிய நிலை. இதுக்கு அடுத்த நிலை என்றால் பரமபதத்திலே போய் இருக்க போகிறார்கள் என்ற நிலை. அதுதான் பரபக்தி பரஞானம் பரமபக்தி என்று மூன்று நிலைகள். அது ஞான தரிசன பிராப்தி என்று மூன்று நிலைகள். அப்படி எப்படி ஆழ்வாருக்கு அந்த 10-ஆம் பத்திலே 10-ஆம் பதிகத்திலே முனிய நான்முகனே என்ற பாசுரத்திலே அந்த பிராப்தி கைகூடக்கூடிய நிலை, அதாவது பரமபதத்துக்கு போகக்கூடிய அந்த நிலையிலே கடைசி நிலையிலே ஆழ்வார் இருந்தாரோ அதே நிலையை இங்கே திருமங்கை ஆழ்வார் அடைந்தார். இனிமேல் இந்த உலகத்திலே அவராலே இருக்க முடியாது என்ற நிலை ஏற்பட்டு இனிமேல் நாம் பரமபதத்துக்கு போவதற்கு தயாராகிவிட்டோம் என்ற நிலைக்கு அவர் ஆளானார். அந்த சமயத்திலே அவர் என்ன சொல்கிறார் என்றால், தன்னுடைய அனஞ்ச ஜகித்வத்தையும் ஸ்வதோஷ பூயஸ்தத்தையும் முன்னிட்டு, இப்ப பரமபதத்துக்கு போவதற்கு முன்னாடி திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்கிறார், இங்கே தனக்கு வேறு கதி இல்லை என்ற விஷயத்தை முதல்ல எடுத்து காட்டுகிறார். அதுக்கு மேல தன்னிடத்திலே தோஷமே நிறைய இருக்கிறது, தான் தோஷத்தாலே நிறைந்திருக்கிறேன் என்று எடுத்து சொல்லுகிறார். சொல்லி, பிரணையா நீ, என்னிடத்திலே காதல் கொண்ட நீ எனக்கு முகம் காட்டாமல் இருக்கலாமா என்று கூப்பிடுகிறார், கதறுகிறார் இந்த பாசுரத்திலே என்று சொல்றார். கடைசியா ஒரு விஷயம் முன்னுரையிலே காட்டுவது, பெரிய அசம்பிளி காட்டுறது என்னன்னா, நம்மாழ்வார் பரத்துவத்தையும் அவதாரத்தையும் பற்றி கூப்பிட்டார். அதாவது முனிய நான்முகனேல நம்மாழ்வார் எம்பெருமானுடைய பரமபதத்தில் இருக்கக்கூடிய நிலையை பார்த்தார். அதற்கு மேலே அவதாரத்திலே அந்த இடத்துல வராக அவதாரத்தை எடுத்து ஒரு பாசுரத்தை அனுபவிக்கிறார். கோலமல் கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என்னன்பேயோ என்று கோல வராகம் ஒன்றாய் நிலம் கிண்ட எந்தாய் என்று அந்த பாசுரத்திலே காட்டுகிறார். அதே போல இவர் என்ன அனுபவிக்கிறார் என்று பார்த்தால், இவருக்கு பராவஸ்தையும் அவதாரமாகையாலே அவதாரத்தையும் அர்ச்சாவதாரத்தையும் பற்றி கூப்பிடுகிறார். நம்மாழ்வாருக்கு பரமபதத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலும் அவதாரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலும் நோக்காக இருந்தது. இவருக்கு அவதாரமே பரத்துவம் போலே, ஏன்னா இவர் அர்ச்சாவதாரத்திலே மண்டி கிடப்பவர். அர்ச்சாவதாரத்திலே மண்டி கிடக்கக்கூடிய இவருக்கு அவதாரத்தை பார்க்கும்போது அதுவே பரமபத போல தெரிகிறது. அதனாலே இவர் என்ன அனுபவித்தார் என்றால், அவதாரத்தையும் அர்ச்சாவதாரத்தையும் விபவாவதாரத்தையும் அர்ச்சாவதாரத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறார் என்று அந்த விஷயத்தையும் காட்டி இந்த முன்னுரையை முடிக்கிறார். இதிலே அன்றாயர் குலமகளுக்கு அரையன் தன்னை என்று எம்பெருமானுடைய பல பல சரித்திரங்கள் அவதார சரித்திரங்கள்லாம் எடுத்து கடைசியில திருவெண்ணகரில் இருக்கக்கூடிய எம்பெருமான் திரு குடந்தையில இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த ரெண்டு எம்பெருமான்களை அனுபவித்து இந்த பாசுரத்தை அருளி செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். பாசுரத்துடைய பதவுரையை பார்க்கலாம். பாசுரத்தை சேவித்து விட்டு, அன்றாயர் குலமகளுக்கு அரையன் தன்னை அலைகடலை கடைந்தடைத்த அம்மான் தன்னை குன்றாத வலியறக்கர் கோனை மாள கொடுஞ்சிலைவாய் சரந்துறந்து குலங்களைந்து வென்றானை குன்றெடுத்த தோழினானை விரிதரை நீர் வெண்ணகரம் மருவினாலும் நின்றானை தன் குடந்தை கிடந்த மாலை நெடியானை அடிநாயே நினைந்திட்டேனே. பதவுரை பார்க்கலாம். அன்று முன்பொரு காலத்திலே ஆயர் குலம் மகளுக்கு இடைக்குலத்து சிறந்த மகளாக அவதரித்த நப்பிண்ணை பிராட்டிக்கு அரையன் தன்னை நாயகரானவரும் அலைக்கடலை கடைந்து அலையெறிகின்ற பார்க்கடலை கடைந்தவரும் அடைத்த அம்மான் தன்னை ஊர்கடலில் உப்புக்கடலில் அணை கட்டின சுவாமி ஆனவரும்
ஒரு இடத்துல கடலை கடைந்தான், இன்னொரு இடத்துல கடலை அடைத்தான், அணை கட்டி அடைத்தான். அப்படிப்பட்ட எம்பெருமான் குன்றாத வலி குறைவில்லாத பலத்தை உடைய அறக்கரு கோணை மாட ராவணன் முடியும்படியாக கொடும் சிலை வாய் கொடிய வில்லிலே சரம் துறந்து அம்புகளை தொடுத்து எய்து குளம் கலைந்து வென்றானே. அறக்கர் குளங்களை தொலைத்து வெற்றி பெற்றவரும் குன்று எடுத்த கோவர்தன மலையை குடையாக எடுத்த தோழினானை புஜத்தை உடையவரும் விரிதிரை நீர் விண்ணகரம் மருவி பரந்த அலைகளை உடைய பொய்கைகள் நிரம்பிய திருவிண்ணகரிலே பொருந்தி நாளும் நின்றானை எப்பொழுதும் வாழ்பவரும் தன் குடந்தை குளிர்ந்த திருக்குடந்தையிலே கிடந்த மாலை பள்ளி கொண்டிருக்கும் அன்பரும் நம்மிடத்திலே அன்பு கொண்டவரும் நெடியானை அனைவரிலும் சிறந்தவருமான பெருமானை நாய் அடியேன் நாய் போல தாழ்ந்த அடியேன் நினைந்திட்டேன் நினைத்தேன் என்று இந்த பாசுரத்துடைய பதவுரை. எப்படிப்பட்ட பெரியவனான எம்பெருமானை எப்படிப்பட்ட தாழ்ந்தவனான நான் நினைத்தேன், ஏனெனில் அதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. நான் எவ்வளவு தாழ்ந்தவனாக இருந்தாலும் அந்த எம்பெருமானை தவிர எனக்கு வேறு கதி இல்லை என்று தன்னுடைய அனன்ய கதித்துவத்தை காட்டுகிறார். அதே சமயத்திலே தான் மிக தாழ்ந்தவன் என்று தன்னுடைய தோஷத்தையும் வெளியிடுகிறார். இது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சமயத்திலும் நாம் அதை நினைத்து பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டிய விஷயம். அதைத்தான் இங்கே எடுத்து ஆழ்வார் காட்டுகிறார். வியாக்கியானத்தை பார்க்கலாம். அன்று ஆயர் குலமகளுக்கு அறையன் என்று தொடங்கி முதல் சரித்திரம், அதாவது பிரணயினிகளுக்கு முகம் கொடுத்தபடியை சொல்லுகிறார். தன்னிடத்திலே காதல் கொண்ட பெண்களுக்கு எப்படி எம்பெருமான் உதவி செய்தான் என்ற விஷயத்தை சொல்லுகிறார். அதிலே முதலிலே நத்தினை பிராட்டிக்கு உதவினபடியை அருளி செய்கிறார். அன்று, அதாவது அன்று எப்படி ஒரு ஆபத்து இருந்ததோ அதே போலத்தானே எனக்கு இன்றைக்கு ஆபத்து இருக்கிறது என்று பரகாலனாகி சொல்லுகிறாள். அதாவது நத்தினை பிராட்டி அவளுடைய சௌந்தரியத்தை கண்டு அவளுடைய அழகை கண்டு அவளுடைய தந்தையானவர் என்ன செய்தார், இவளை நன்றாக ரட்சித்து அவளுக்கு வேண்டும் விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல சமர்த்தன் ஒருவன் வரனாக வர வேண்டும் என்று பார்த்து ஏழு ரிஷபங்களை பந்தயமாக வைத்து இதை யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு அவனுக்கு என் பெண்ணை கொடுப்பேன் என்று ஒரு ஏற்பாடை செய்தார். இதை பார்த்த உடனே பல ராஜாக்கள் எல்லாம் அங்கே வந்தார்கள். அதையெல்லாம் பார்த்து நப்பிண்ணைக்கு நெஞ்சிலே பயம் குடிகொண்டது. கிருஷ்ணன் வந்தவுடன் தான் அவளுடைய நெஞ்சிலே பயம் போனது. அப்படி அவளுக்கு மிகுந்த ஒரு ஆபத் திசையாக அது இருந்தது. எங்கே யாராவது இந்த ரிஷபங்களை ஜெயித்து என்னை மனம் புரிந்து விடுவார்களோ என்று பயந்திருந்தாள், நடுக்கத்துடன் இருந்தாள். அப்படி அவள் எப்படி அங்கே பயந்திருந்தாலோ அதே போல இங்கே பரகாலனாகி நான் இங்கே தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறாள். ஆயர் குலமகளுக்கு அபிஜாத்தையான நப்பிண்ணை பிராட்டிக்கு, நல்ல குலத்திலே பிறந்தவளான நப்பிண்ணை பிராட்டிக்கு இவளுடைய குலத்துக்கு ஏற்றாற் போலே எம்பெருமானும் இவளை வேறு குலத்திலே வந்து பிறந்தால் இவளை ஜெயிக்க முடியாது, இவளை மனம் புரிய முடியாது என்று பார்த்து தானும் நந்தகோபருக்கு ஸ்ரீ நந்தகோபருக்கு பிள்ளையாய் வந்து பிறந்தான் என்று காட்டுகிறார். அரையந்தன்னை என்றால் ஒரு ராஜா. அப்படி எல்லாருடைய விரோதியும் போக்கக்கூடியவனாக நப்பிணை பிராட்டியோட விரோதியை போக்கினவன் எனக்கும் அதே போல உதவு வேண்டாமா என்று கேட்கிறாள். அலைக்கடல், அலைக்கடல் என்று தொடங்கி அடுத்த சரித்திரம். அதிலே பிராட்டிக்கு உதவினபடியே அருள் செய்கிறார். இந்த இரண்டு சரித்திரங்களாலும் பிராட்டியை நடிக்கைக்காக கடலை கடைந்தது. பிராட்டியை ஜெயிப்பதற்காகத்தானே, பிராட்டியை கொள்வதற்காகத்தானே இந்த கடலை கடைந்தார். அதாவது பார்க்கடலை கடைந்த சரித்திரமும் சரி, கடலை அடைத்து அணை கட்டியதும் பிராட்டியை ஜெயிப்பதற்காக பிராட்டியை கொள்வதற்காக, அதனாலே ரெண்டுமே தொடர்புடைய சரித்திரங்கள் என்று காட்டுகிறார். அவளுடைய தனிமையை தீர்க்கைக்காக கடலை அடைத்தது. அதாவது முதல்ல பிராட்டியை லபிக்கைக்காக கடலை கடைந்தது. மகாலட்சுமி அந்த சமுத்திரத்திலிருந்து அந்த பார்க்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து வெளியே வந்து நேராக எம்பெருமானை சென்று அடைகிறாள். அது முதல் சரித்திரம். இரண்டாவது, பிராட்டி தனிமையிலே அந்த லங்கையிலே அசோகவனத்தில் இருந்த காலத்திலே அவளுடைய தனிமையை போக்குவதற்காக
அணையை கட்டி அதை அந்த லங்கையை சென்று அடைந்தான். அங்கே அவளை ஜெயித்தான் என்று பார்க்கிறோம். இந்த அமிர்த பிரதானமும் குடியிருப்பு கொடுக்கையும் அனுசங்கிக்கமரே, அதாவது பார்க்கடலை கடைவது அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுப்பது என்று பொதுவாக சொல்லுவார்கள். ஆனால் உண்மையான காரணம் அது கிடையாது. பிராட்டியை அங்கிருந்து எடுத்து தான் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த இடத்துல குடியிருப்பு கொடுப்பது என்றால் விபீஷணனுக்கு அங்கு பட்டாபிஷேகம் செய்வது, அதற்காக லங்கையை சென்று அழைத்து அங்கே பூமி வாரத்தை எல்லாம் போக்கி அங்கே விபீஷணனை அமர்த்தினான் என்று நாம் நினைக்கிறோம். அதுவும் உண்மையான காரணம் கிடையாது. பிராட்டியை இங்கே கொண்டு வருவதற்காக தான் இப்படி இவ்வளவு செயல்கள் செய்தான் என்று காட்டுகிறார். இதையேதான் அவனுடைய திருவுள்ளத்தை அடியோற்றியே ஆள வந்தாரும் எதர்த்தம் அம்போதி அம்போதி ரமந்திய பந்திச்ச என்று எம்பெருமான் கடலை கடைந்து அந்த அமிர்தத்தை எடுத்ததும் பிராட்டியை கொள்கைக்காகத்தான், பிராட்டியை தான் எடுத்துக் கொள்வதற்காகத்தான் என்று காட்டுகிறார். அம்மான் தன்னை உன்னுடைய பிரணயித்துவத்தை இழக்க என்றே ஆனுஷங்கிக்கமாக கொண்டு துர்வாச சாபத்தாலே நஷ்ட சீக்கிரான இந்திராதிகள் வந்து சரணம் புகிற அவர்களுடைய அஸ்ரீயை போக்கி அமிர்த பிரதானம் பண்ணுகையாலும் பிரம்மாதிகள் ராவணனாலே குடியிருப்பு இழக்க அவர்களுக்கு குடியிருப்பு கொடுக்கையாலும் வந்த பரத்துவத்தை இழக்கக்கிடாய் புகிறாய். இப்படி நீ எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்திருக்கிறாய். இந்திரனுக்கு அவனுடைய இடத்தை மீட்டுக் கொடுத்திருக்கிறாய். பிரம்மாதிகள் எல்லாம் வருத்தப்பட்டிருந்ததனாலே ராவணனை அழித்து அங்கே அவர்களுக்கும் நன்மையை செய்தாய். அப்படிப்பட்ட அந்த பரத்துவத்தை எல்லாம் இழக்கப் போகிறாயே எனக்கு உதவி பண்ணாமல் என்று சொல்வதாக இந்த இடத்துல காட்டுகிறார். குன்றாத வலி, அதாவது தோல் வலியாகிலே போது செய்வது. இது வெறும் தோல் பலமாக மட்டும் இருந்தால் சுலபத்திலே ஜெயித்து விடலாம். ஆனால் இது வரபலமாக இருப்பதனாலே அவ்வளவு எளிதிலே நாம் ஜெயிக்க முடியாது. அரக்கர் கோணே மாலை, அந்த வரபலத்தையே ஒரு பட்டாசாக கொண்டு அதே பிடிப்பாக கொண்டு மற்றவர்களை துன்பப்படுத்துவதே யாத்திரையாக கொண்டிருக்கக்கூடிய ராட்சச ஜாதிக்கெல்லாம் நிர்வாகனாக இருக்கக்கூடிய ராவணனை நசிக்கும்படியாக அந்த அரக்கர் கோணை கொள்வதற்காக. எப்படிப்பட்ட அரக்கர்கள் என்றால் இவனுடைய புஜபலத்தை கொண்டே இந்த வரபலத்தை கொண்டே அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த ராட்சச கூட்டத்துக்கு எது சக்தினா ராவணன் இருக்கான், அவனுக்கு வரபலம் இருக்கு, அதனாலே அவனை யாரும் ஜெயிக்க முடியாது, அதனால் நாம் யாரை வேண்டுமானாலும் போய் துன்புறுத்தலாம் என்று அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ராவணனை அழித்தான். கொடுஞ்சிலை வாய் சரந்துரந்து, அந்த ஸ்ரீ சார்ங்கத்தாலே, எப்படிப்பட்ட ஸ்ரீ சார்ங்கம், அதை பார்த்தாலே எல்லோரும் எதிரிகளை தான் மண்ணுண்ணுவார்கள், கீழே விழுந்து மண்ணை கவ்வுவார்கள். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ சார்ங்கத்தாலே திருச்சரங்களை நடத்தி அம்புகளை எல்லாம் எய்து இவர்களை ஜெயித்தான். கொடுஞ்சிலை என்றால் மிகவும் குரூரமான அம்புகளை கொண்ட வில்லாக இருக்கக்கூடியது. குலங்களைந்து ராட்சச ஜாதியாக அழிய செய்து, இந்த இடத்துல ராட்சச ஜாதியாக அழிய செய்து என்று சொன்னாலும் விபீஷணன் அழியவில்லையே என்று ஒரு கேள்வி வர அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஸ்ரீ விபீஷணால்வான் தன் நினைவாலும் ராவனுடைய நினைவாலும் பெருமாள் நினைவாலும் இக்ஷ்வாகு வம்சேனிரே, அதாவது தானும் பெருமாளுக்கு அடிமைப்பட்டவன் என்றுதான் நினைத்திருந்தான். பெருமாளும் இவனுக்கு நான் தான் ரட்சகன் என்று பெருமாளும் நினைத்திருந்தார். ராவணனும் என்ன நினைச்சிட்டான், எப்போ விபீஷன் ஆழ்வான் ராவணனுக்கு உபதேசம் பண்ண தொடங்கினானோ, நீ இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது, பிராட்டியை ராவணிடத்திலே பெருமாளிடத்தை கொண்டு விட்டுடு என்று சொல்ல, அந்த சமயத்திலே இதே வேற யாராவது சொல்லியிருந்தா நான் அழித்திருப்பேன், நீ இந்த குலத்துக்கே ஒரு கோண்டை காம்பாக இருக்கிறாயே என்று சொல்ல அங்கிருந்து உடனே புறப்பட்டான் விபீஷன் ஆழ்வான். அப்படி இருந்ததுனாலே எல்லா விதத்திலும் இந்த ராட்சச கூட்டத்திலே ஒருவனாக ஸ்ரீ விபீஷன் ஆழ்வான் இல்லை. அப்படி இருந்ததனாலே அவனை தவிர மற்ற எல்லோரும் அழிக்கப்பட்டார்கள் என்று காட்டுகிறார். நேரத்தில் குலம் கலைந்து என்று இருப்பதனாலே ஒருவன் மிகவும் கொடூரமான பாபங்களை எல்லாம் செய்திருந்தான் என்றால் அவனுடைய குலத்தோடே எம்பெருமான் அழித்து விடுவான். எப்படி ஒருவன் எம்பெருமானத்தில் மிகுந்த பக்தியுடன் இருந்தான் என்றால் அவனை எம்பெருமானுடைய குடும்பத்துடன் ரட்சிப்பானோ, அவனுடைய சம்பந்திகள் எல்லோரையும் உஜீவிக்க செய்வானோ, அதே போல எவன் ஒருவன் மிகவும் கொடூரமான காரியங்களை செய்கிறானோ அவனுக்கு அனுகூலமாக இருப்பவர்கள் எல்லோரையும் சேர்த்தே எம்பெருமான் அழித்து விடுவான். அதே இப்ப ஸ்ரீ விபீஷணாழ்வான் ராவனுடைய தம்பிதான், அவனுடைய குலத்தை சேர்ந்தவன் தான், ஆனால் அவன் ராவணனுக்கு அனுகூலமாக இல்லை. அதனாலே எம்பெருமானுக்கு அவன் எம்பெருமானிடத்தில் சரணடைந்ததனாலே அவன் அங்கே அழிக்கப்படவில்லை, மற்ற எல்லோரும் அழிக்கப்பட்டார்கள்.
இது எப்படின்னா நமக்கு தெரியுதுன்னா, மகாராஜா பக்கத்திலே சிநேகத்தாலே வானர ஜாத்தியாக வாழ்ந்தது, அதாவது ராவணிடத்தில் இருந்த கோபத்தினாலே மொத்த ராட்சச ஜாத்தியம் அழிந்தது, மகாராஜர் சுக்ரீவரிடத்திலே இருந்த அன்பினாலே வானர ஜாதி முழுவதுமாக வாழ்ந்து போனது என்று காட்டினார். வென்றானை எப்படி ராட்சச ஜாத்தியை ஒன்றுமே இல்லாமல் அழித்தானோ அதே போல ஸ்ரீ வானர வீரரிலே ஒருவருக்கு கூட வாட்டம் வராதபடிக்கு அவன் வென்றான் என்று காட்டுகிறார். அடுத்த சரித்திரம் குன்றெடுத்த தோழினானே. எம்பெருமான் கோவர்தன கிரியை தூக்கி அங்கே இருந்தவர்களை ரட்சித்தான் என்று அந்த விஷயத்தை எடுத்து காட்டுகிறார். பஞ்சலட்சம் குடியில் பெண்களுக்கும் தன்னை ஒழிய செல்லாதபடியான ஆற்றாமையை விளைத்து அவர்கள் அவர்களை அனுபவிப்பித்தவனை. அந்த கோகுலத்திலே இருந்த பஞ்சலட்சம் குடி 500,000 குடும்பத்திலே இருந்த பெண்கள் அனைவரும் எம்பெருமானை தவிர தங்களாலே வாழ முடியாது என்றும் அளவுக்கு அவர்களுக்கு அவனிடத்திலே அவ்வளவு ஆசையை விளைத்தான் எம்பெருமான், தானே விளைத்தான், அவர்களுக்கு அந்த அனுபவத்தையும் கொடுத்தான். அதே போல இங்கே பரகால நாயகி சொல்லுகிறாள், உன்னை தவிர உன்னை விட்டு என்னால் வாழ முடியாது என்ற நிலையை என்னிடத்திலே நீ ஏற்படுத்தி விட்டாய், ஆனால் எனக்கு அனுபவத்தை கொடுக்க மாட்டேன் என்கிறாயே என்று கேட்பதாக இந்த இடத்துல இருக்கு. விரிதிரை நீர் வெண்ணகரம் மருவி. அந்த அவதாரத்துக்கு பிற்பாடராய் தூத பிரேஷனத்திலே அன்வயிப்பது பிரணயரோஷத்திலே அன்வயிப்பதனால் ஆனார்க்கும் உதவிக்காக ஒன்றோ திருவிண்ணகரிலே நித்தியவாசம் பண்ணுகிறது. யாராவது தூது அனுப்பணும் என்றால் என்றாலோ இல்லாட்டி அவர்கள் எம்பெருமானத்திலே ஊடி தங்களுடைய ஊடலை வெளிப்படுத்த வேண்டும் என்றாலோ அதற்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்க வேண்டும் இல்லையா, அதற்காகத்தான் திருவிண்ணகரிலே வந்து எம்பெருமான் இருக்கிறான், அங்கே நித்தியவாசம் பண்ணுகிறான். விரிதிரை நீர் வெண்ணகரம், அவனுடைய சௌக்குமாரியத்துக்கு அனுகூலமாக அவனுடைய மென்மை குணத்துக்கு அனுகூலமாக ஜலசமிருத்தியை உடையதான தேசம், நிறைய ஜல நீர்நிலைகள் இருக்கக்கூடிய தேசமாக இந்த திருவெண்ணகர் இருக்கின்றது. அது எதற்காக என்றால் அவன் மிகவும் மென்மையானவன், அதற்கேற்றார் போல இது இருக்கிறது. மருவி, பரமபதத்தை விட்டு அனந்த கிளேச பாஜனமான இந்த சம்சாரத்திலே பொருந்தி வர்த்திக்கிறது ஆஸ்ரித வாத்சல்யத்தால் இரே. அதாவது தன்னுடைய அடியவர்களிடத்தில் இருந்த தாய் அன்பினாலே எம்பெருமான் அந்த பரமபதத்தை, நித்தியமான சுகத்தை உடைய பரமபதத்தை விட்டு எப்பொழுதும் துக்கமே வடிவாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்திலே வந்து இருக்கிறான் என்று காட்டுகிறார். இதுக்கு ஒரு அழகான உதாரணம் காட்டுகிறார். கர்ஷகனுக்கு அகத்திற்கிடையில் காட்டில் மடைத்தலையில் கிடையிலே பொருந்தி இருப்பது. ஒரு உழவன் இருக்கிறான் என்றால் அவனுக்கு தன்னுடைய வீட்டிலே படுத்திருப்பதை காட்டிலும் அந்த வயல்வெளியிலே ஒரு கொட்டாயை போட்டு அதுல படுத்திருந்தா தான் அவனுக்கு மனம் திருப்தியாக இருக்குமா, அங்கதான் பொருந்தி இருக்குமா, ஏன்னா அந்த வயலில் இருக்கக்கூடிய பயிர்களை எல்லாம் அவன் தான் இருந்து பாதுகாக்க வேண்டும். அதே போல எம்பெருமானும் தன்னுடைய இடமான பரமபதத்திலே இருப்பதை காட்டிலும் இங்கே வந்து சம்சாரத்திலே இருப்பதைத்தான் அவன் விரும்புகிறான், ஏன்னா இங்கேதான் நிறைய பேர் ரட்சிக்கப்படுவதற்காக இருக்கிறார்கள், அதனாலே இங்கே எம்பெருமான் பொருந்தி இருக்கிறான். நாளும் நின்றானை, இங்கேயே எப்பொழுதும் இருப்பவன், ஒரு கல்பம் முடிந்தால் கூட இங்கிருந்து நகராமல் இருக்கிறான் என்று காட்டுகிறார். அடுத்தது தன் குடந்தை கிடந்த மாலை. இன்னொரு திவ்யதேசத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறார். நின்ற திருக்கோலத்தை அனுபவித்தார், இப்ப கிடந்த திருக்கோலத்தை அனுபவிக்கிறார். நின்றால் கந்தவிய பூமி உண்டு என்னும் இடம் தோன்றுமிரே. ஒருத்தர் நின்றுட்டே இருக்கார் என்றால் சரி, இவர் அடுத்தது எங்கேயோ போறதுக்காக பார்த்துட்டு இருக்கார் போல இருக்கு என்று நமக்கு தோன்றும். அப்படி இல்லாதபடிக்கு, நமக்கு எண்ணம் வராதபடிக்கு, சம்சாரம் கிழங்கெடுத்தால் அல்லது போகும் என்று சிரமகரமான திருக்குடந்தையிலே கண் வளர்ந்து அருளினவனை எம்பெருமான். இந்த சம்சாரத்தை கிழங்கெடுத்தால் அல்லது இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் முக்தியை கொடுத்தால் அல்லது நாம் இங்கிருந்து நகரப்போவதில்லை என்று சங்கல்பித்து இருப்பதாக சயனித்துக் கொண்டிருக்கிறான் இந்த திருக்குடந்தை என்கிற திவ்யதேசத்திலே. அது எப்படி இருக்கிறது என்றால் சிரமகரமாக இருக்கிறது, மிகவும் குளிர்ந்த இடமாக இருக்கிறது, நம்முடைய சிரமத்தை போக்கக்கூடிய இடமாக இது இருக்கிறது. சரி, இது யார் இது என்றால் மாலை. இவன் ஆசித வியாமுக்தனாக இருப்பதாலே, இவன் தன்னுடைய அடியவர்களிடத்திலே மிகவும் அன்பு கொண்டவனாக இருப்பதாலே இப்படி இருக்கிறான். நெடியானை, சரி இவன் ஆசிதற்கு முகம் கொடுக்கும்படி என்னால் பேசப்போமோ என்றால் அது முடியாது, இவன் மிகப்பெரியவன். அப்படி இருக்கிறவன் ஆசிதர்களிடத்திலே அன்புடையவனாக இருந்தாலும் இவன் மிகப்பெரியவனாக இருக்கிறான், அதனாலே நான் போய் அவனிடத்தில் பேசக்கூட முடியாது என்று ஒரு அர்த்தம். அத்தவா இன்னொரு அர்த்தம், நெடியானை இப்படி சர்வசுலபனாயிருக்கிறவன்களே எனக்கு எட்டாப்புவாய் இருக்கிறான்.
இப்படி எல்லோருக்கும் எளிமையாக இந்த அர்ச்சாவதாரத்திலே இந்த திவிதேசத்திலே வந்து சயனித்துக் கொண்டிருக்கிறான், ஆனால் எனக்கு அவன் எட்டாமல் இருக்கிறானே என்று சொல்லுகிறார். அடிநாயன் நினைந்திட்டேனே, அவனுடைய உத்கர்ஷத்துக்கு அவதி இல்லாதா போலேயே என்னுடைய நிக்கர்ஷத்துக்கும் அவதி இல்லாதபடி, அவனுடைய மேன்மைக்கு எப்படி எல்லையே இல்லையோ அதே போல என்னுடைய தாழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. நாயேன், நாயேன் என்றால் எங்கெங்கெல்லாம் வீடெல்லாம் திறந்திருக்கோ அதுக்குள்ளெல்லாம் போயிட்டு அங்கிருந்து உடனே அங்கிருந்து வெளியே வந்து அப்படிப்பட்ட ஒரு ஜென்மத்திலே இருக்கிறது அது. அதுக்கு மேலே உடையவனே உகந்து தொழிலும் ஸ்நானம் பண்ண வேண்டும்படியான ஜென்மத்திலே பிறந்தவன். அந்த நாயை உடையவனாக இருந்தாலும் அந்த நாயை தொட்டானா உடனே குளிக்கணும், அப்படிப்பட்ட ஜென்மத்திலே பிறந்தவனாக நான் இருக்கிறேன், அப்படி மிகவும் தாழ்ந்தவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அடிநாயேன், சம்பந்தமே ஹேதுவாக நீ முகம் பார்த்தல் ஒழிதல் செய்யும் அதொழிய புறம்பு கதி இல்லாதவன். ஓ, ஒரு நாய்க்கு அந்த நாயினுடைய சொந்தக்காரன் அவன் எதற்காக ஏதோ ஒரு சாப்பாடு வைப்பதோ ஏதோ ஒன்று செய்கிறான் என்றால் அந்த நாய்க்கு இவனை விட்டால் கதி இல்லை, அந்த சம்பந்தத்தினாலே அவன் செய்கிறான். அதே போல எனக்கும் உன்னை தவிர வேறு கதி இல்லை, அதனாலே நீ என்னை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆசிரியன வேலையோடு போக வேலையோடு வாசியர ஆக்கிஞ்சன்யமும் தன்னுடைய தோஷத்தை வெளியிடுவதும் இவருக்கு எப்பொழுதுமே உள்ளது என்று சொல்லுகிறார். அதாவது ஆசிரியன வேலையிலும் எம்பெருமானை சரணடையக்கூடிய வேலையிலும் சரி, எம்பெருமானிடத்திலே அனுபவிக்கக்கூடிய அவனை அனுபவிக்க வேண்டும், எனக்கு அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கும் பொழுதும் தன்னை தன்னிடத்திலே கதி இல்லை என்பதையும் தன்னிடத்திலே தாட்சி உள்ளது என்பதையும் இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று காட்டுகிறார். அதற்கு உதாரணமாக எடுத்து காட்டுகிறார் திருமொழியிலே திருவேங்கடமுடையான் விஷயமான பதிகத்திலே, நாயன் வந்தடைந்தேன் என்று அந்த இடத்துல தன்னை ஒரு நாயாகவே ஆழ்வார் பாடிக்கொண்டார். அதே போல இந்த இடத்திலும் அடிநாயன் என்று சொல்லுகிறார். இதிலே இவர் தம்மை நினைத்திருக்கும்படி, இவர் தம்மை உண்மையாக எப்படி நினைத்திருக்கிறார் என்றால் தன்னை மிகவும் தாழ்ந்தவனாக நினைத்திருக்கிறார், தமக்கு உண்டான நன்மை அடங்கலும் போக உபகரணமாகவே நினைத்திருக்கும் அவரே. இவர் தன்னிடத்திலே ஏதோ ஒரு நன்மை இருந்தால் கூட அது எதுக்காக என்றால் எம்பெருமானுடைய அனுபவத்துக்காக இருக்கே தவிர, எம்பெருமான் தன்னை எப்படி வேண்டுமானாலும் அப்படி அனுபவித்துக் கொள்வதற்காக அது இருக்கே தவிர தனக்கு என்று ஒரு நன்மை இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளக்கூடியவர் கிடையாது என்று இங்கே சொல்லி இந்த பாசுரத்திலே முடிவு. கடைசியா ஒரு விஷயம், நம்மாழ்வாருக்கும் இவருக்கும் மீண்டும் ஒரு வேறுபாடை காமிக்கிறார், வித்தியாசத்தை காண்பிக்கிறார். நம்மாழ்வார் அதனில் பெரிய அவா அதனில் பெரிய என்னவா என்று தலை கட்டினார். இந்த முனிய நான்முகனே அந்த பதிகத்திலே திருவாய்மொழியிலே கடைசியில அதனில் பெரிய என்னவா என்று பத்தாவது பாசுரத்திலே சொல்லுகிறார். தன்னுடைய அவாவானது ஜீவாத்ம தத்துவத்தையும் விட பெரியது, அச்சேதன தத்துவத்தையும் விட பெரியது, எம்பெருமானையும் விட பெரியது தன்னுடைய அவா. ஆழ்வாருடைய காதலானது எல்லாவற்றையும் விட பெரியது என்று தன்னுடைய பிரேமத்தை காட்டினார். அதுக்கு என்ன காரணம் என்றால் ஆழ்வாருக்கு இயற்கையாகவே அந்த இடத்துல விரக்தி இருந்தது. முதலிலிருந்தே பொய் நின்ற ஞானம், பொல்லா ஒழுக்கு, அழுக்குடம்பு என்று இந்த உலக விஷயத்திலே முதலிலேயே தன்னுடைய வெறுப்பை சொல்லிவிட்டார். இது தனக்கு வேண்டாம் என்ற விஷயத்தை காட்டிவிட்டார். அதுவும் பெருமாள் செய்ததுதான், அதுவும் காமிக்கப்படுறாருங்க. அது அப்படி செய்யும்படிக்கு எம்பெருமான் அவருக்கு கிருபை செய்திருந்தார். அதனாலே அவருக்கு விரக்தி தன்னிடையே இருந்ததுனாலே எம்பெருமானிடத்திலே தனக்கு மிகுந்த காதல் என்று சொல்லும்படிக்கு எம்பெருமான் அவரை செய்தான். ஆனால் இவர் எப்படி இருந்தார் என்றால் வென்றியே வேண்டி வீழ் பொருட்கிறங்கி வேர்க்கனார் தலவியே கருதி நின்றவான் இல்லா நெஞ்சினை உடையவர் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொண்டார். தாழ்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு அதிலேயே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு எப்பொழுதும் அதையே நினைத்துக் கொண்டிருந்தேன், ஒரு எந்த ஒரு விஷயத்திலும் நிலையாக என்னுடைய மனம் இல்லாமல் எது எதையெல்லாம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் என்று அவர் சொன்னதனாலே இவரை அடிநாயே நினைந்திட்டேன் என்று எம்பெருமான் அப்படி நினைக்கும்படிக்கு செய்தான் என்று இந்த இடத்துல வித்தியாசத்தை காண்பிக்கிறார். இவர் தாழ்ந்த விஷயங்களில் ஈடுபட்டேன் என்று சொல்லி கடைசியிலே தன்னை தாழ்ந்தவனாக சொல்லிக் கொண்டார். நம்மாழ்வார் முதலிலே தான் விரக்தி உடையவராக சொல்லிக்கொண்டு கடைசியிலே தனக்கு எம்பெருமானிடத்தில் மிகுந்த காதல் இருக்கிறது என்று சொல்லி முடித்தார் என்று எம்பெருமான் இரண்டு ஆழ்வார்கள் விஷயத்தில் எப்படி அவர்களை சொல்ல வைத்தான் என்று அதை காட்டுகிறார். நினைந்திட்டேன், அடியிலே நிர்ஹேதுகமாக விஷயீகரித்ததொரு விஷயம் உண்டு, விஷயகாரம் உண்டு, அது யாவதாத்ம பாவியாக வேண்டும் என்று நினைத்தேன். அதாவது எம்பெருமான்
தன்னை நிரிகேதுகமாக ஏற்றுக்கொண்டார், தன்னை ஒரு அடியவனாக எம்பெருமான் ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட அந்த விஷயகாரம் தொடர்ந்து என்னுடைய ஆத்மா இருக்கும் வரை அந்த எம்பெருமானுடைய அங்கீகாரம் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைந்துட்டேன் என்று காட்டுகிறார். இயற்கையில் புணர்ச்சி யாவதாப்ப வாவியாக வேண்டும் என்று நினைத்தேன் என்று இன்னொரு அர்த்தம். அதாவது எம்பெருமானுடன் தனக்கு ஏற்பட்டது இயற்கை புணர்ச்சி. இது முதல்ல நாம பார்த்தோம். மற்றவர்கள் சொல்லி எம்பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும் அந்த சம்பந்தம் வெளிப்படவில்லை. எம்பெருமான் தானே ஆழ்வாரை நேராக வந்து கை கொண்டான். அதனால இது இயற்கை புணர்ச்சியாக காட்டப்படுகிறது. இது எப்பொழுதும் நிலைத்து இருக்க வேண்டும், விடாமல் இந்த அனுபவம் தனக்கு இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக இந்த பாசுரத்திலே பரகால நாயகி பாவத்திலேயே ஆழ்வார் பாடி அருளி செய்தார். இன்னும் இருப்பது 30வது பாசுரம் மட்டும்தான், அதை நாளைக்கு அனுபவிக்கலாம். அதோட இந்த பிரபந்தத்துடைய அனுபவம் முடிந்துவிடும். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளேஸ்வரனும், திருமங்கை ஆழ்வார் திருவடிகளேஸ்வரனும், பெரியவாச்சன் பிள்ளை திருவடிகளேஸ்வரனும். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kohil.org kohil.org